உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஈசாக்கின் 4 கிணறுகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். ஈசாக்கின் 4 கிணறுகள். நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்விலே தேவன் நடத்தின சில அருமையான அனுபவங்கள் நமது வாழ்வுக்கு நல்ல பாடங்களாக இருக்கின்றது. நேற்றைக்கு ஆபிரகாமுடைய பலிபீடங்களை குறித்து தியானித்தோம். தேவனை ஆராதித்து வாழ்கின்ற வாழ்வை குறித்து அதன் மூலம் கற்றுக்கொண்டோம். வழியெல்லாம் பலிபீடம் கட்டினான், நாமும் வாழ்வெல்லாம் தேவனை ஆராதித்து வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஈசாக்கின் 4 கிணறுகள் மூலமாக ஈசாக்கின் வாழ்வாதாரத்தை அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தேவனை பற்றி, நமது வாழ்வாதாரங்களையும் நமக்கு ஆசீர்வதித்து தருகிற தேவனை பற்றி கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு கிணறு, ஒரு துறவு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வாழ்வாதாரம். அங்கே அந்த கிணறு அவர்களுக்கு வாய்க்காமல் போயிற்றென்றால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லை, விவசாயம் செய்ய முடியாது, வாழ்வே இழந்த ஒரு சூழ்நிலை. ஆகவே ஒரு நீர்நிலை என்பது மனித வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது. ஆகவே தான் அந்த காலத்திலே மக்கள் ஆற்று வழியாக, ஆற்றங்கரை வழியாக பயணம் செய்வார்கள். வாழ்வு தேடி, வாழ இடம் தேடி, ஆடு மாடுகளுக்கு புல் தேடி, தங்களுக்கு அரணான ஸ்தலங்களை தேடி அவர்கள் செல்லுகையிலே ஆற்றோரங்களில் நடந்து சென்றார்கள். அப்படி உருவான நாகரிகங்களை நாம் சரித்திரத்திலே படிக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி இப்படின்லாம் சொல்லி எல்லாமே பார்த்தா ஒரு ஆற்று வழியாக அந்த ஜனங்கள் கடந்து பல இடங்களுக்கு வந்தார்கள். அன்றைக்கு நம்முடைய இந்த வேதாகம முன்னோர்கள், அவர்களில் ஈசாக்கு இப்படியாக அந்த கானான் தேசத்திலே அவனுடைய தகப்பன் எப்படி கால் மிதித்து சுதந்திரித்தாரோ, அவரை தொடர்ந்து அவனும் பல இடங்களிலே கடந்து சென்று அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெலிஸ்தருடைய தேசத்திலே சில காலம் அவன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காமலே எகிப்துக்குள்ள போனான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நம்ம தியானித்தோம். ஆனால் இந்த மனிதன் அப்படி அல்ல. தகப்பனுடைய வாழ்வில் வந்த காரியத்தை புரிந்திருக்கிறான் என்று நினைக்கிறேன். அவன் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டான். கர்த்தர் சொன்னார் போ என்று சொல்லி தேவனால் அனுப்பப்பட்டு தான் அவன் அந்த மாதிரி வந்தான். அப்படி ஒரு விசை பெலிஸ்தருடைய தேசத்திலே அவன் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்விலே வந்த சூழ்நிலைகளை குறித்து ஆதியாகமம் 26 அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே இந்த பெலிஸ்தருடைய தேசத்தில் இவன் வந்த பிறகு அந்த மக்கள் மத்தியிலே இவன் வளர்ந்து கொண்டே வருகிறான். இவன் எதை செய்தாலும் வாய்க்கிறது. 12 வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். இவனுடைய வளர்ச்சி, இவனுடைய பெருக்கம், இவனுடைய மேன்மை, இவனுடைய விருத்தி அந்த நாட்டு குடிகளுக்கு ஒரு பெரிய பொறாமையை உண்டாக்கிவிட்டது. இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். இவன் பொதுவாக மந்தை மேய்க்கிற தொழில் செய்கிறவன், அதிலே நல்ல ஆசீர்வாதம். ஆனால் என்னமோ இந்த இடத்துல விவசாயமும் செஞ்சிருக்கிறான், ஒரு மாற்று தொழில் மாதிரி அவன் விவசாயம் பண்ணியிருக்கிறான். அதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த வருஷத்திலே 100 சொன்னால் எவ்வளோ பெரிய பலன் என்று பாருங்கள். அவ்வளவு பலன் கொடுத்தார். இப்போ ஒரு பக்கம் சந்தோஷம், ஆசீர்வாதம், வளர்ச்சி, நல்ல நிலையில் தொழில் முன்னே போகிறது, வாழ்க்கை நல்லா முன்னே போகிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. இப்போ திடீரென்று சுற்றி இருக்கிற மக்களுடைய பொறாமை இந்த வாழ்க்கையில் வந்து வீசுகிறது. அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இதில் நிறுத்தி நாம் தியானிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது யாரும் கண்டுகொள்வது இல்லை. நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே பலரும் ஞானமாய் ஒதுங்கி போய்விடுவார்கள். இவன் பக்கத்தில் போக வேண்டாம், நம்ம பாக்கெட்டு காலியாகிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஞானமா என்ன செய்துட்டு இருப்பாங்க, ஒதுங்கி போயிட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, ஒரு மனிதன் வளரும் பொழுது ரெண்டு விதமான காரியங்கள் அவனுக்கு வருவது இயற்கை. ஒன்று, சும்மா போனவங்களும் வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்கு. உங்களுக்காக அல்ல அவர்கள் வந்து சொந்தம் கொண்டாடுவது. எதற்காக சொந்தம் கொண்டாடுவார்கள்? உங்களிடத்தில் இருப்பதற்காக. அல்லேலூயா. யோபு கஷ்டப்பட்ட வேளையில எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்க. யாராவது போய் உங்க சொந்தக்காரர் தானே இந்த யோபுன்னு சொல்ற, அப்படியா, யாரு அப்படிம்பார். ஆனா யோபு அந்த சோதனையெல்லாம் தாண்டி ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவுடனே ஆளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொருவரும் கிஃப்ட் கொண்டு வந்து இப்ப யோபு என்ன செய்ய வர்றாங்க, பார்க்க வருகிறார்கள். எவ்வளவு பெரிய அன்பு! இதுதான் உலகத்தின் அன்பு. அல்லேலூயா. இதுதான் மனிதர்களுடைய அன்பு. மனுஷன் எப்பவுமே ஒரு தேவை அடிப்படையில தான் அவன் வந்து உறவுகளை வைத்துக் கொண்டிருப்பான். எல்லாம் அப்படி அப்படி வச்சுக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு அவசியம் இருக்குன்னா அங்க ரொம்ப தொந்திப்பா இருந்துக்கிடுவாங்க. சோ நம்ம கிட்ட மனுஷர்கள் வரும்பொழுது எப்பொழுதும் கவனமா இருக்கணும். பைபிள் சொல்லுது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும், நம்மளால என்ற உதவிகளை எல்லாருக்கும் செய்யணும். எந்த மனுஷனையும் நம்பி அவன் மேல சாஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன் மனுஷன் தான். அமேன். வெறும்னே தொந்தரவு செய்யறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் அவங்களுக்கு நல்ல மனசு இருந்தாலும் உதவி செய்ய முடியாதவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இப்படி ஒரு கூட்டம் மனிதர்கள் நீங்கள் வளர வளர உங்களுடையதற்காக உங்களோடு வந்து சேருவார்கள். சில உங்களுடைய பணத்துக்காக, உங்களுடைய அந்தஸ்துக்காக, உங்களுடைய பதவிக்காக, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளுக்காக அவர்கள் உங்களோடு வந்து என்ன செய்வார்கள், ஒட்டிக்கொள்வார். நம்ம நினைப்போம் இவங்க நம்மள ரொம்ப அன்பாக என்ன செய்திருக்கிறாங்க, வர்றாங்க அப்படின்னு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், வீடு பிரதிஷ்டன்னு நினைக்கிறேன், என்னை கூப்பிட்டாக சரி நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போக முடியல, நல்ல சரியான காய்ச்சல், எழும்ப கூட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஃபோன் பண்ணி சொன்னால் அங்கேருந்து நாலஞ்சு பேர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது என்ன காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, வந்து என்ன செஞ்சிடணும், வீடை பிரதிஷ்டை பண்ணிடணும். எனக்கும் ஒரு பக்கம் எழும்ப முடியாது, இன்னொரு பக்கம் யோசிக்கிறேன், இருந்தாலும் இந்த மக்கள் என்ன அன்பாக கூப்பிடுறார்கள், காய்ச்சலில் படுத்திருந்தாலும் வந்து எப்படியாவது என்ன செய்திடணும், வந்து இது பண்ணோன்னு சொல்லி. ஆனால் முடிய மாட்டேங்கி. அப்போ கடைசியில் அந்த பாஸ்டர்கிட்ட, அந்த லோக்கல் சர்ச் பாஸ்டர்கிட்ட அவர் சொன்னாரா, இப்படி தெரிஞ்சிருந்தனா நான் கிருபாசனம் தலைவரை கூப்பிட்டுருப்போம்ல. எப்படி? அவருக்கு நான் வேணும்னு இல்லை, ஒரு தலைவர் வேணும். அவர் வீடை யார் திறக்கணும்? புரியுதா உங்களுக்கு? நம்ம கிட்ட எதுக்காக ஓட்டுறாங்க, எதுக்காக ஓட்டுறாங்க, புரியலையோ உங்களுக்கு? தலைவர் என்கிற ஒரு பதவிக்காக. அப்ப இப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. நம்ம கண்கள் எப்பொழுதும் இயேசு மேல இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆகவேதான் நம்ம வளர வளர மனிதர்கள் நம்ம அந்த வளர்ச்சி அல்லது அந்த மேன்மைகளுக்காக வருவார்கள். இன்னொரு கூட்டத்தார் நீங்கள் வளர வளர உங்க மேல எரிச்சல் ஆயிக்கொண்டே இருப்பார்கள். அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. நான் என்ன இவங்களுக்கு தீமை செய்தேன், இவங்க என் மேல எரிச்சலா இருப்பதற்கு, என் மேல இவங்க கோபப்படுவதற்கு, இவங்க பொறாம கொள்றதுக்கு நான் ஏதாவது இவங்களுக்கு ஒரு தீமை நினைச்சிருக்கேனா செஞ்சிருக்கேனான்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. ஆனா பொறாமப்படுவார்கள். அது பொறாமை. பொறாமைக்கு இலக்கணம் கிடையாது. அல்லேலூயா. பொறாமைக்கு இன்ன காரணத்தினாலதான் நான் உன் மேல பொறாமையா இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதான் அதுக்கு பொறாமைக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஒரு சமயம் ஒரு சகோதரி நடந்து போகும்பொழுது ஒரு முள்ளு செடி வந்து அவங்க சாரியை கிழிச்சு விட்டுருச்சான். உடனே பக்கத்தில் இருக்கிற செடி கேட்டுச்சான், ஏன் போய் அவளுக்கு சேலையை கிழிச்ச அப்படின்னு முட்செடிகிட்ட கேட்டுதான். முட்செடி சொல்லிச்சு தான்,
not to wear but to tear. Not to wear but to tear. நான் உடுக்கிறதுக்காக அவளுடைய சாரியை கிழிக்கல, கிழிக்கிறதுக்காகவே கிழிச்சேன். எப்படி முச்சடியோட பதில்? அதை கிழிச்சு எனக்கு எந்த லாபமும் இல்லை. நான் உடுக்கிறதுக்காக அவ சாரியை நான் கிழிக்கல, கிழிக்கணும்னே கிழிச்சேன். அல்லேலூயா. இதுதான் மனுஷருடைய நிலைமையாக இருக்கிறது. பொறாமைகள், எரிச்சல்கள் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் மனுஷ வாழ்க்கையில வந்துடும். அப்படிதான் ஈசாக்கு. ஈசாக்கு போல ஒரு சாஃப்டான, ஒரு சமாதானமான, ஒரு பாவப்பட்ட மனுஷன் பார்க்கவே முடியாது. ஆனா அந்த மனுஷனுக்கு ஊரார் எல்லாரும் அவன் மேல எப்படி இருக்கிறாங்க? இப்போ எரிச்சலா இருக்கிறாங்க. பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இவனை வாழ விடக்கூடாது. இவன் எங்க மத்தியில வந்து எங்களை விட உயர்றான், எங்களை விட இவன் ஆசீர்வதிக்கப்படுறான். அதனால உனக்கு தண்ணி இருந்தா தானே உனக்கு விவசாயம் நல்லா வரும், தண்ணி இருந்தா தானே உன் ஆடு மாடு நல்லா உனக்கு பலன் தரும். அந்த கிணறுகளை தூர்த்து நிரப்பி போட்டார்கள். எவ்வளவு கொடுமையான காரியம் செய்யறாங்க. ஆக இந்த ஈசாக்கு அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யவே இல்லை. அடுத்தது இன்னும் தொடர்ந்து பார்க்கிறோம். அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி, அபிமலைக்குனா அவங்களுடைய ராஜா, அவங்களுடைய தலைவன், அவன் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். ஏன் எங்களை விட்டு நீ போகணும்? எங்களை பார்க்கிலும் நீ யாராயிட்ட? இப்போ பலத்துட்ட, இனி எங்களோட கூட நீ என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்படி சகிக்க கூடாதவர்களாய் பொறாமைகளால் நிறைந்து மக்கள் செயல்படுகிறார்கள். இன்று உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு பொறாமை காற்றுக்குள்ளே, ஒரு எரிச்சலுக்குள்ளே, எதிர்ப்புகளுக்குள்ளே, ஒரு அவசியம் இல்லாத தொந்தரவுகளுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. தொழிலை தொடங்கினீர்கள், தொழில் கஷ்டப்பட்டு தொழிலில் பிரயாசப்பட்டீர்கள், அது வளர ஆரம்பிச்சோன்ன அவசியம் இல்லாத எதிர்ப்புகளும் பொறாமைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டை கட்டுவீர்கள், அந்த வீடு கட்டி வீடு நல்ல மேல எழும்பின உடனே தேவையில்லாம பக்கங்கள்ல இருந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. நம்ம எவ்வளவோ கவனமாக ஆண்டவருக்கு பயந்து மக்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாத அளவில் அந்த காரியங்களை செய்தாலும் அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் பொறாமைகளால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்வு கசப்பாய் போன காரணம் தாங்கள் செய்த பாவங்களோ காரியங்களோ அல்ல, இவர்கள் வளருகிறதுனால் மற்றவரிடத்திலிருந்து இவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட பொறாமைகள், எரிச்சல்கள். அநேகருடைய வாழ்க்கை இதனால் சோர்ந்து போகிறது உண்டு. பாவம் இல்லை, ஆனா பாரங்களால் நிறைந்திருக்கிறார்கள். என்ன பாரம் என்று கேட்டா, அவன் என்ன பற்றி இப்படி பேசுறான், இவா இந்த மாதிரி செய்யறா, நான் அவங்களுக்கு என்ன தீமை செஞ்சேன், எல்லாரும் என்னை எப்படி பேசுறாங்க, அப்படி செய்யறாங்க. இவைகளை குறித்த பாரங்களினாலே அநேகர் அமிழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதான் வேதம் எபிரேயர்ல அழகாய் சொல்லி இருக்கு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பாவம் என்பது ஒரு மனிதனை எப்படி அழிக்கிறதோ அப்படியே பாரம் என்பதும் ஒரு மனிதனை பயங்கரமாக அழிக்கிறது. நான் எந்த குற்றம் செய்யல, ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நடக்கிறேன், என் ஆண்டவர் முன்பாக என் சிறிய குறைகளை கூட அறிக்கை செய்து நான் வாழ்கிறேன். ஆனா அவ்வளவு விடுதலையாய் அந்த பகுதியில் இருக்கிறவங்க கூட மறுபக்கம் அந்த பாரத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு ரொம்ப வீழ்ச்சிக்குள்ளே போனது உண்டு. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒருவேளை பள்ளிக்கூடத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். மார்க்குகள் கூட வாங்கின உடனே மற்றவங்களுக்கு எரிச்சல். நான் சில ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். ஒரு பிள்ளை, ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி கூட படிக்கிற ஒரு பையனுடைய பெற்றோர் இந்த பையனுக்கு ஒரு மந்திரவாதம் செய்தாங்களா? என்ன அப்படின்னு கேட்டால், 1ஆம் கிளாஸ் பையன் இவன், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், இவங்க மகனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கலன்ட்டு மந்திரவாதம் செய்தாங்களா? எப்படி போகுது பாருங்க உலகம். சோ இப்படிப்பட்ட எரிச்சல்கள், பொறாமைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறது, வேலை செய்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது, தொழில் செய்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க.
இப்பொழுது பாருங்கள், இவன் வந்து துரத்தினால உடனே 17 வசனத்துல அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு, எவ்வளவு நல்ல மனுஷன், ஏண்டா நான் உங்களுக்கு என்னடா செஞ்சேன், ஒன்றும் கேட்கல, அவன் போன்னு சொல்றான். இவன் உடனே அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து என்ன செய்கிறான், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தருக்கு கணத்தை மூடுறதே வேலை போல இருக்கு. அப்புறம் காலத்தில் வெட்டி வச்சிருந்த துறவை எல்லாம் என்ன பண்ணியிருக்கானு, எப்படா சாவான் பார்த்துக்கிட்டு இருந்து செத்தவொடனே என்ன செஞ்சிருக்கானு, அவ்வளோத்தையும் தூர்த்து போடுறேன், எவ்வளோ பொல்லாத குணம். சரி, உனக்கு இல்லாட்டா இன்னொருத்தையும் தண்ணி குடிப்பாமல்ல, கிணத்த ஒருத்தையும் மூடுவானா, அப்படிப்பட்ட பொல்லாத பெலிஸ்தர்கள். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தி ஆவி சில சமயம் நம்மளையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கும். ஒரு காரியம் இல்லாமல் வேண்டுமென்றே தீமை செய்ய நினைக்கிறார்கள். பிறர் வாழ்வதை அவர்களால் சகித்து கொள்ள முடிகிறதில்லை. உங்கள் உயர்வை அவர்களால் ஒரு நிமிடம் கூட அவர்கள் மனதில் சமாதானமா அவங்களுக்கு இருக்க முடியல. அந்த மாறிப்பட்ட சில ஆவிகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் மனுஷனை கிளப்பி விட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த போட்டிகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. யார் எதிலே போட்டி போடுவார்கள் என்றே இல்லை. அப்படிப்பட்ட நம்ம எதிர்பாராத கோணங்களிலிருந்து போட்டிகளும் பொறாமைகளும் வாழ்க்கையிலே வந்து மோதிக்கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த சூழ்நிலையில் இந்த ஈசாக்கை நீங்கள் கவனியுங்கள், அவர்கள் துரத்தினாலும் அவன் போயிட்டு அவன் வேலையை அவன் செஞ்சிட்டே இருக்கிறான். என்னதான் வந்தாலும் அவன் தன் வாழ்வுக்கான காரியத்தை, ஒரு துறவு தோண்டாம வாழ முடியாது. அவன் வாழ்வுக்கான காரியத்தை ஒரு பக்கம் செஞ்சிட்டே இருப்பான். அதான் அவனுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அல்லேலூயா. நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு தந்த தொழில், நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு தந்த ஒரு வேலை, நாம் வாழ்வதற்காய் தேவன் தந்த சில பொருட்கள், ஒரு தோட்டமா இருக்கலாம், இன்னொரு காரியமா இருக்கலாம், இவைகளில் நம்முடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தி ஆவிகள் சுற்றி இருக்கிறது, போராடுகிறது உண்மைதான். ஆனால் இவைகளையெல்லாம் பார்த்து 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 கவலைப்பட்டு நாம் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருந்தால் மகாபெரிய பாதிப்புக்குள் நாம் ஆகிவிடுவோம். அல்லேலூயா. மன சோர்வினாலே லீவ் போடவே கூடாது. ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கானாலும் சரி, வேலை ஸ்தலத்திற்கானாலும் சரி, உடலுக்கு முடியல, வேற வழி இல்லை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காரியம், சரி நம்ம போட்டுருவோம், நமக்கு சென்னை வட்ட கன்வென்ஷன், ஒரு சனிக்கிழமை லீவ் போட்டுருவோம், அது வேற விஷயம். ஆனா மனசோர்வினாலே ஒருவரும் ஒரு பொழுதும் தங்கள் கடமைகளை செய்வதில் பின்வாங்க கூடாது. அல்லேலூயா. அது பயங்கரமான தோல்வி கொண்டு வரும். ஒரு மனசோர்வினாலே ஒருவன் தான் செய்யறத செய்யல, அன்னைக்கு படுத்து தூங்கிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படியே உட்கார்ந்துட்டாங்க, இன்னைக்கு அங்க போகமாட்டேன், செய்ய மாட்டேன். இது சாத்தானுக்கு ரொம்ப வேடிக்கையா போகும். அவன் அடிக்கடி இதே சூழ்நிலையில உங்களை தள்ளிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்றால் அடிக்கடி அந்த மனசோர்வுக்குள்ளே பல காரியங்களினால உங்களை மனசோர்வுக்குள்ள தள்ளி உங்களை கட்டி போடுவதற்கு அவன் முயற்சி எடுப்பான். ஆகவே ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்வுக்காக நாம் செய்யும்படி தேவன் நமக்கு தந்த காரியங்களை செய்வதில் ஓயவே கூடாது. அல்லேலூயா. இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பட்டணத்திலே நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஒரு வாலிபன் கூட, ஒரு வாலிப பிள்ளை கூட படிச்சு முடிச்சிட்டேன், இனி வேலை என்னைக்கு கிடைக்குமோ தெரியல, அது வரைக்கும் வீட்டில் சும்மா இருக்கிறேன், அந்த நிலைமையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சும்மா இருக்கிறேன் என்பதே ஒரு கேடான காரியம். சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு வேலைக்காக நீங்கள் காத்திருக்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை செய்யலாமே. பட்டணத்தில் தான் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதே, இல்லாமல் போகவில்லையே. ஏதோ ஒன்றை பிரஸ்டிஜ் பார்க்க கூடாது, நான் அப்படி படிச்சவனாக்கோ அந்த வேலை கிடைச்சா தான் போவேன், அப்படி அல்ல. அந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணி போட்டிருக்கீங்க, காத்திருக்கிறீங்க, ஆனா அது மட்டும் வேற ஒரு சின்ன வேலை கிடைக்குது, போங்க. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம படித்ததுக்குள்ள வேலை வர்றது வரைக்கும் நம்ம அதுக்கு கீழ உள்ள ஒரு வேலைக்கு போறதுல எந்த தப்பும் கிடையாது. இல்ல ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை செய்வதில் எந்த, அது ஒரு நல்ல காரியம்.
பிள்ளைகள் கூட ஒரு தையலை படித்துக் கொள்ளலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் எத்தனையோ இருக்கிறது. ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கு, ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கு. பட்டணத்திலே வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கிறது. சும்மா ஒரு 3 மாசத்தை நான் தள்ள போறேன் அப்படி சொல்வது சரியல்ல. அல்லேலூயா. ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வோம், இல்லை ஏதோ ஒன்றை செய்வோம். கொஞ்சம் கிடைக்கிற காசு அந்த குடும்பத்துக்குடைய டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்காக ஆகுமே, அது அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு ஆதரவா இருக்குமே. உன்னை படிக்க வைக்கிறார்கள், உனக்காக இவ்வளவு செலவு பண்ணுகிறார்கள், நீ படித்து முடித்து அடுத்த கட்டத்துக்கு காத்து நிற்கும் பொழுது இடையிலே சில காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. மலேசியால ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அவங்க நல்ல ஒரு வேலையெல்லாம் இருந்து ரிட்டையர்ட் ஆகி ஆண்டவருடைய ஊழியத்திலும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு குடும்பம். வயசாயிட்டு பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பாருங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு நல்ல சமையல் தெரியும். அதனால் அவ்வப்போது என்ன செய்வாங்கன்னா, அவங்க இது மாதிரி ரோட்டோரத்தில் இருக்கிறாங்க, சாயங்காலம் கொஞ்சம் பலகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன ஸ்டாலை போட்டு அதில் கொஞ்சம் நேரம் அந்த ஐயா உட்காந்துருப்பார். யாரோ வர்றவங்க போகிறவங்க அந்த பண்டத்தை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு போவாங்க. இப்போ இவங்களுக்கு இவங்க நல்ல வேலைச்செல்லாம் செய்து ரிட்டையர்ட் ஆனவங்க தான். ஆனால் அந்த டைம் ஒரு டைம் பாஸ், ரெண்டாவது அதில் கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு வருமானம் டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் அதற்கு வெக்கப்படுறது இல்லை. நம்ம போய் இப்போ இது வடை சுட்டுட்டு பண்டை சுட்டுட்டு உட்கார்ந்துருக்கோமே அப்படி வெக்கப்படுறது இல்லை. நம்ம வந்து பட்டத்தையும் பதவிகளையும் வைத்து கொண்டு வாழ்க்கையில் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருக்கிறோம். இது நம்ம மனசையே வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறது. இது பல காரியங்களில் தொடர்ந்து பாதிப்புகளை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இந்த உழைப்பு என்று சொல்லுவது நமது வாழ்வுக்கான நமது உழைப்பு. அது செய்து கொண்டே இருக்க வேண்டும், செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாலிப தம்பி வாலிப பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே இந்த எண்ணம் வர வேண்டும். நான் ஒரு பொழுதும் சும்மா இருக்கக்கூடாது. படிக்க வைக்க வேண்டிய காலம், பெற்றோர் படிக்க வைத்தார்கள், படிச்சாச்சு, இனி வேலை. ஆனா வேலை வாய்ப்பு கிடைக்கல, சரி நம்மளே உருவாக்கிக்கிடுவோம், நம்மளே ஒன்றை செய்து கொள்வோம். இந்த ஒரு நல்ல தன்மை யாருக்குள் வருகிறதோ உங்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறவர், ஆனா சோம்பேறிய ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்க நீதிமொழிகள் எல்லாம் படிச்சு பாருங்க. சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக எங்கேயுமே சொல்லப்படல. சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆளை ஆசீர்வதிக்கிறதா சொல்லவே இல்லை. சுறுசுறுப்புள்ளவன், உழைக்கிறவன், இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. அதனால தேவனை அறிந்த பிள்ளைகள் எப்பொழுதும் இதை ஈசாக்கை போல, எவன் தடை பண்ணாலும் சரி, அவனை எதிர்த்தாலும் சரி, இவன் பொறாமப்பட்டாலும் சரி, யார் எந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதிலே நாம விட்டுவிடக் கூடாது. சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த பழக்கம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹோம்ஒர்க், தன் ஹோம்ஒர்க்கை தானு செய்து பழகணும். வந்தவொடனே இதை யாராவது எழுதி தருவாங்களா? நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, யாராவது கொஞ்சம் செய்து தருவாங்களா? இப்படி ஆரம்பிக்கிறது தான் கடைசி வரைக்கும். சில ஆஃபீஸில் போனால் பாருங்க, சில வருத்தப்படும், எல்லாரும் தள்ளிட்டு போயிடுறாங்க சார் என் தலையில், எல்லாம் 4:30 5 மணிக்கு எல்லாம் போயிடுறாங்க சார், நான் 7 மணி ஆனாலும் போக முடியாது. இந்த மாதிரி கேஸுகள்லாம் அங்கே போய் சேர்ந்து பார்த்தீங்களா? தங்கள் வேலையை தாங்கள் செய்ய மாட்டார். சின்ன வயசுலேருந்தே வரக்கூடிய கெட்ட பழக்கம் கடைசி வரைக்கும் இருக்கிறது. ஸோ உழைப்பு என்பது தேவன் நமக்கு தந்த ஒரு காரியம். நம்முடைய அவைலபிள் ஸ்பேஸில், அவைலபிள் ரிசோர்ஸஸை வச்சு நாம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கணும். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இருக்கிற வாய்ப்பு, அந்த இருக்கிற நேரத்தை, இருக்கிற வாய்ப்புகளை, வசதிகளை விட்டுவிட்டு ஏதோ ஒரு அதுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பது என்பது ஒரு சரியான பழக்கம் அல்ல. எதிர்பார்க்கலாம், அது மட்டும் இதை நாம் என்ன செய்யணும், இந்த காரியத்தை செஞ்சிட்டே இருக்க வேண்டும். இப்படி இந்த ஈசாக்கு அப்படிப்பட்ட நல்ல தன்மை கொண்டவன். இப்ப பாருங்க 19-20 வசனங்கள், யாராவது வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஸ்தோத்திரம். இவனுடைய முதல் கிணறு இந்த கிணறு. இங்கே இந்த சம்பவத்திலே வரக்கூடிய 4 கிணறுகளில் முதல் கிணறு. இந்த கிணறை இவர்கள் தோண்டினார்கள். தோண்டி சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள்.
நீரூற்றை கண்டவுடனே அந்த கேராரூர் மேப்பர் அந்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் வந்து இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போ வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒரு காரியம், வேலை செய்யும் பொழுதெல்லாம் பார்த்து கொண்டிருந்து அதில் ஒரு நன்மை வந்தது என்று சொன்ன உடனே சண்டை போடுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. நீ முதல்ல இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே, இதில் நீ செய்யாத, இது என்னுடையதுன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ சொல்லவில்லை. எல்லாம் முடிந்து நல்ல தண்ணீர் கண்டது என்று சொன்னோடனே எல்லாரும் சுற்றி என்ன செய்துட்டாங்க, வந்து பிரச்சனை பண்ண வந்துட்டார்கள். ஒரு நன்மையை கண்ட உடனே அதற்காக வாக்குவாதம் பண்ணுவதற்கு இந்த ஜனங்கள் வந்தார்கள். அதனால அவன் வந்து அதுக்கு ஏசேக்கு அப்படின்னு ஒரு பேரை போட்டுட்டு அதை விட்டு ஒதுங்கி போய்விட்டான். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு தோண்டினது, ஒரு துறவு தோண்டுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அவருடைய வேலைக்காரர்கள் கடினமாக உழைத்தார்கள். ஆனாலும் இந்த வாக்குவாதம் அங்கே வந்தவுடனே அவன் அதை விட்டு விட்டு போய்விட்டான் என்று பார்க்கிறோம். இதிலே நடந்த காரியம், ஏசேக்கு என்று அவன் வேதனையோடு அதுக்கு பெயர் போட காரணம், இது சர்ச்சை, இது வாக்குவாதம், இது வாக்குவாதம், இது சர்ச்சை, இது எனக்கு வேண்டாம். ஒரு பேரை போட்டு இது சர்ச்சை, இந்த சர்ச்சை எனக்கு வேண்டாம், இது வாக்குவாதம், இவங்களோட இனி மாறி மாறி நான் வாக்கு தர்க்கம் பண்ணணும், அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லித்தான் ஏசேக்கு அப்படின்னு பெயர் போட்டான். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் சில விஷயங்களில் உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய பிரயாசத்தின் நன்மை அல்லது பலன் உங்களை அனுபவிக்க விட மாட்டாங்க. அதிலே வந்து ஆயிரம் சண்டை போடுகிறார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள், எங்கெங்கயோ இருந்து ஏதேதோ காரணங்களை எல்லாம் பேசுறாங்க. நான் கஷ்டப்படும் முன்னே நீ சொல்லியிருக்கலாம், அதை செய்ய மாட்டேன், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பலனை உண்டாக்குன பிறகு அந்த பலனை என் கையில் தராமல் நீ பிடித்தெடுப்பதற்காக இவைகளை செய்கிறாய். இப்படிப்பட்ட சில வாக்குவாதங்களினாலே மனம் நொந்து போய் ஒருவேளை யாராகிலும் இருக்கிறீர்களா? ஊர்ல உங்களுடைய சொத்து விஷயமாக இருக்கலாம், உங்கள் தகப்பனார் பங்கு வைத்து தந்ததிலே உங்கள் சகோதரங்களுக்குள் உண்டான சில வாக்குவாதங்களாக இருக்கலாம். நியாயம் உங்கள் பக்கம் இருக்க, நீங்களே அதிலே பிரயாசப்பட்டிருக்க, கஷ்டப்பட்டிருக்க, திடீரென்று எங்கிருந்தோ வருவார்கள், பிரச்சனையை உண்டாக்கி விடுவார்கள், சற்றும் எதிர்பார்க்கத்திருக்காத காரியங்களை எல்லாம் பேசுவார்கள், புதிய புதிய கதையெல்லாம் சொல்லுவார்கள். ஆச்சரியமா இருக்கும், இப்படி எத்தனையோ பேர் மனவேதனைக்குள் பாரங்களுக்குள் இருக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரி சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது, கடைசியில போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் போய் வருஷ கணக்காக ஜென்ம தலைமுறை தலைமுறைக்கும் சில இடங்கள்ல அந்த பிரச்சனைகள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கிணறுக்காக அவனுடைய தன்னுடைய பிரயாசத்துக்காக அதை காக்கணும், அதை விட்டு கொடுக்க கூடாது அப்படி என்ற ஒரு மனிதன் தீர்மானம் எடுக்கும் பொழுது சில வேளை லைஃப் லாங் அது ஒரு ஸ்ட்ரகிளாவே என்ன செய்து மாறுது, மாறி மாறி அதுக்கு எத்தனையோ சண்டை நடக்கும், எத்தனையோ நாள் சண்டை நடக்கும், திடீர் திடீர்னு சண்டை ஆரம்பிச்சிடும். ஊர்ல எல்லாம் பார்த்தா அமைதியா இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு சண்டை ஆரம்பிக்கும். சண்டையினுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவமா இருக்கும். என்னமோ திடீர்னு இந்த அக்கினி அப்படி பற்றின மாதிரி எங்கேயாவது ஸ்பார்க் அடிச்சிடும். பிரச்சனைகள் இப்படி தலைமுறை தலைமுறைக்கு ஓடக்கூடியவைகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்க ஈசாக்கை நாம் பார்க்கிறோம், இது வாக்குவாதம், நான் வாக்குவாதம் செய்து ஒன்றை சம்பாதிக்க வேண்டாம் என்று அவனுக்கு ஒரு தீர்மானம். அல்லேலூயா. அவன் நினைச்சா நிச்சயம் போராடி இருக்கலாம், என்னடா பேசுறீங்க, நான் இவ்வளவு நேரம் வேலை செய்யும் பொழுது எங்கடா போனீங்க, அப்படி இப்படின்னு நிறைய நியாயம் இவனுக்கு வைக்க முடியும். இவன் அப்பா காலத்திலே வேற தூர்த்து அதை வெட்டுனது, அதை இவனுக்கு தூர்த்து இருக்கிறான், இதெல்லாம் வச்சு எத்தனை நியாயம் இவன் கையில இருக்கு. அத்தனை நியாயத்தையும் வச்சிட்டோம், இந்த மனுஷன் ஒரே ஒரு காரியத்துக்கு அவன் பயப்படுறான், இந்த வாய் சண்டை நமக்கு ஆகாது. அல்லேலூயா. பிரயாசமெல்லாம் உண்மைதான், இது நியாயமா எனக்குள்ளது, நான் அனுபவிக்க வேண்டியதுதான், அல்ல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இப்போ வாய்க்கு வாய் சண்டை பண்ணி இதை நான் சுதந்திரிக்கணும் அப்படின்னு வேண்டாம், அது அவனுடைய நல்ல ஒரு தீர்மானம். அல்லேலூயா. சோ இங்கே அவன் பேர் போடும் பொழுது வாக்குவாதம், அதுக்கு இன்னும் அர்த்தம் கொடுக்கறாங்க, ஆர்கியூ பண்றது, குவாரல் பண்றது. ஆர்கியூனா வாக்குவாதம் பண்றது, குவாரல்னா சண்டை, சின்ன சண்டை, சின்ன சண்டைகள். அப்போ பாருங்க, இந்த மாதிரி உள்ள ஒரு காரியத்துக்கு அவன் விலகி போனான்.
தேவ பிள்ளைகளுக்கு இதிலே ஒரு நல்ல பாடம் இருக்கிறது. நம்முடைய வாழ்வாதார விஷயம்னால தான் நான் வாழ்வாதாரம்னே சொல்லிட்டு வர்றேன். இது ஏதோ ஒரு ஸ்பெஷல் காரியம், சரி அவன் கொண்டு போனானா போறான், அது வேற. இது வாழ்வுக்கான விஷயம், தண்ணீர் வாழ்வுக்கான விஷயம். இதுல எப்படி நம்ம விட்டு கொடுப்பது? ஆனா அந்த காரியத்தில் அவன் உறுதியா இருந்தான். எந்த வாழ்வாதாரமா இருந்தாலும் வாக்குவாதம் பண்ணி ஒன்றை சம்பாதிக்க வேண்டாம். அல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளத்துல இந்த வார்த்தை இறங்கி வருகிறது? இது நமக்கு தேவை, இது நமக்கு நியாயமான விஷயம். நாமே இவ்வளவு பிரயாசப்பட்டோம், உண்மையிலும் உண்மை. ஆனாலும் இப்ப என்ன வாக்குவாதம் செய்து இதை எடுக்கணுமா? எத்தனை பேர்ட்ட நம்ம சண்டை போடுறது, எத்தனை பேர்ட்ட பேசுறது? அவன் ஒருத்தன் பேசுவான், அடுத்தவன் பேசுவான், அடுத்தவன் பேசுவான், எல்லாருக்கும் வாய்க்குவா என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுக்க முடியும் ஈசாக்கால. ஈசாக்கிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அவளெல்லாம் பராக்கிரமசாலிகள். ஆபிரகாம் காலத்திலே அந்த வீட்டில் நிறைய வேலைக்காரங்க உண்டு, அவங்கெல்லாம் சேர்ந்து ராஜாக்களை ஒரு ராத்திரி போய் முறியடித்த ஆட்கள். அவ்வளோ வல்லமை அவர்களுக்கு உண்டு, இல்லாதவர்கள் அல்ல. அதிலும் பைபிள் சொல்லுது அவங்களோட பெலிஸ்தரோட இவன் எல்லாத்துலயும் என்ன பண்ணியிருக்கான், பலத்தவனா இருக்கிறான். ஆனால அவன் மோதி பார்க்கணும்னா பார்க்கலாம், வாய் சண்டை பண்ணணும்னா அதுக்கு நாலு பேரை எடுத்து முன்ன நிறுத்திட்டு இவன் பின்னால நின்றா போதும். ஆனால் இவனுடைய ஒரு பிரதிஷ்டை, இவனுடைய ஒரு தீர்மானம், என் வாழ்க்கை சமாதானம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு கிடைப்பது சமாதானமா வந்தா போதும், சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஒரு காரியத்தை நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சண்டை பண்ணுகிறவர்களாக, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக காணப்படக்கூடாது. நம்முடைய நியாயத்தை அன்போடு பொறுமையோடு எடுத்து சொல்வது தவறல்ல. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க சொல்றதும் தவறு கிடையாது. யார் யார் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்களோ எல்லாரையும் சந்தித்து நம்முடைய நியாயத்தை எடுத்து சொல்வதில் தவறல்ல. ஆனா அவங்க வேணும்னே அதை தரமாட்டாங்க என்று அவங்க தீர்மானிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம நியாயம் பேசி ஒன்றும் அங்க ஈடுபட போறது இல்ல, அப்புறம் சண்டை தான் போடுறது. சில சொல்லுவாங்க ஊர்ல இந்த சண்டையை ஒரு ஆயுதமா வச்சிருக்காங்க சிலர். சில சொல்லுவாங்க இது ஐயா இது உங்களுக்கு தெரியாது, அப்ப நான் போய் நாலு வார்த்தை கேட்டாதான் இது நடக்கும். அப்ப இதே அவங்களுக்கு என்னதான் இருக்குது, ஒரு ஆயுதம், அது ஒரு பழக்கம். அவன் அன்பா சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, கேட்கல. இனி என்ன செய்யணும்னா அவன் வீட்டு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வேணா கொஞ்சம் தண்ணியும் போட்டுக்கிட்டு போய் நின்று என்ன பண்ணுவார்கள், கெட்ட வார்த்தை பேசுவா, சத்தம் போடுவார்கள். அதிலே சிலர் பயந்து என்ன செய்வார், இவன் தொல்ல தாங்கலன்னு சொல்லி விட்டுருவார். இப்படி சொல்லுவார். எங்க ஊர்ல அதுக்கு ஒரு பேர் உண்டு, தானகெடு அறுப்பு அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது தானகெடு அறுப்பு அப்படின்னு. அது ஒரு ஆயுதம், கெட்ட வார்த்தை பேசுறது, போய் நின்று வேணும்னே கெட்ட வார்த்தை பேசுறது. அப்படி ஒரு யுத்தம் செய்கிறார்கள். ஈசாக்குக்கு அந்த யுத்தம் வேண்டாம். நமக்கு பொதுவா மனுஷர்களுக்கு வரக்கூடியதான். சொல்லுவார்கள் என்ன இவன் இவ்வளவு அமைதியா இருப்பான், இவ்வளவு சத்தம் போட்டுட்டானே. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கடைசியில் ஆபீஸ்ல ஒரு நாள் என்ன பண்ணுவார்கள், சத்தம் போட்டு தன்னுடைய நியாயத்தை சொல்லுவார்கள். அதான் ஒரு பெரிய சண்டையா மாறும். அது வரைக்கும் இருந்த சாட்சி கெட்டு போகும். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவத்துல வேண்டாம், பொறுமையா இருப்போம், சமாதானத்தோடு இருப்போம். கர்த்தர் சமாதானத்தின் வழியில் தருவதை அனுபவிப்போம். அல்லேலூயா. இப்ப இயேசுக்கு வாக்குவாதம் வேண்டாம். மொத்தத்துல சொன்னா ஒரு வாய் சண்டை, வாய் சண்டை வேண்டாம் என்று ஈசாக்கு இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டு தோண்டின கிணறை விட்டு விட்டு போனான். ஆனா விட்டுட்டு போயிட்டு தலையில கன்னத்துல கைய வச்சுட்டு ஐயோ போச்சு என்ன செய்தாலும் இவன் இப்படித்தானே பண்றான், அப்படி அவன் ஒரு நாள் கூட இருக்கல. தொடர்ந்து பாருங்கள் 21வது வசனம், வேறொரு துறவை வெட்டினார்கள், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். இப்ப ரெண்டாவது அவன் சும்மா இருக்கவில்லை, அடுத்ததும் அவன் பிரயாசம் எடுக்கிறான். அங்கேயும் முடிஞ்ச உடனே தண்ணீர் கண்ட உடனே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இந்த சித்னா என்பதற்கு பகை, வெறுப்பு, சண்டை என்கிற பெயர்கள் கொடுக்க அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா பயங்கரமான ஒரு வெறுப்பு பேச்சுகள் பேசுகிறார்கள், வெறுப்போடு வந்து நிற்கிறார்கள், பகையோடு வந்து மோதுகிறார்கள், சண்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இது அதை விட கொஞ்சம் கூட பயங்கரமாக இருக்கிறது. அது வாய் சண்டையா போச்சு, இது மனப்பகையாய் வளர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. வாய் சண்டை என்பது ஒரு நாள் நடக்கிற விஷயம்,
அதனால் உள்ளத்துல வரக்கூடிய வளரக்கூடிய பகை என்பது காலாகாலம் வளரக்கூடிய பெரிய நச்சு மரம் இல்லையா. ஒரு நாள் ஒரு வாய் சண்டை மாறி மாறி மோதிக்கிட்டாங்க, அதுல சில வார்த்தைகள் உள்ளத்துல விழுந்துரும். இவன் பேசின வார்த்தையும் கூடி போயிடும், அவன் பேசுற வார்த்தையும் கூடி போயிடும். வாய் சண்டை போடாம இருக்க அளவுல சமாதானமா இருக்கும். ஒன்னு ஆரம்பிச்சுட்டுனா இவங்க ஒன்ன சொன்னா அவங்க ஒன்ன சொல்லுவாங்க, மாறி மாறி சொல்லும் பொழுது மிஞ்சி போயிடுவாங்க. மிஞ்சி போகும் பொழுது பாருங்க, சில வார்த்தைகள் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு வச்சுக்குவாங்க, அது பகையாக வளரும், பகையாக வளரும். நீங்க எவ்வளவு வருஷம் கழிச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவங்களுக்குள்ள அது ஒரு பெரிய மரமாக நிற்கும். அவங்க அந்த அந்த இஷ்யூவை விட்டுருவாங்க. அவன் அன்னைக்கு என்ன இப்படி சொன்னான், அவன் அன்னைக்கு என்ன இப்படி சொன்னான், சம்ம அந்த விஷயத்தையே விட்டுருவார்கள். அந்த ஒரு வார்த்தையை பிடித்துக் கொள்வார்கள். வாய் சண்டை மனப்பகையை என்ன செய்கிறது, உண்டாக்குறது. இந்த மனப்பகை என்பது காலமெல்லாம் தீராத ஒரு பகையாயிருக்கிறது. இந்த பகை என்பதையும் ஈசாக்கு ஜெயித்தான். அல்லேலூயா. அவங்க வந்து நிக்கிறாங்க, முதல்ல விட அதிக குரூரமா நிக்கிறாங்க, வித்தியாசமா நிக்கிறாங்க, அடிதடிக்கும் ரெடியா வந்து நிக்கிறான். சண்டைனா சண்டை, எதுக்கும் அவன் ரெடியா நிக்கிறான். சூழ்நிலைகளை பார்க்கிறான், இவன் அதை விட்டும் விலகி போனான். 22 வசனத்துல பார்க்கிறோம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் அவன் வாக்குவாதம் வேண்டாம் விட்டுட்டான். இப்ப சண்டையும் வேண்டாம் என்று என்ன செய்துட்டான், விட்டுட்டான். சண்டை போட பலன் இருந்தும், சண்டை போடக்கூடிய மனிதர்கள் இருந்தும், கைப்பலம் பார்க்கலாம், உனக்கு இருக்குன்னா எனக்கும் இருக்கு, உனக்கு 4 பேர் உண்டுனா எனக்கும் 3 பேர் அது இருக்க மாட்டார்களா, உனக்கும் பணபலம் இருந்தா எனக்கும் பணபலம் இருக்கு, அப்படியெல்லாம் சொல்லுகிற ஒரு சிந்தை ஈசாக்கு இடம் கொடுக்காம, எல்லாத்துலயும் இவனுக்கு இருந்தாலும் எனக்கு சண்டை போட்டு ஒரு வாழ்வு வேண்டாம். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணி ஒரு வாழ்வு வேண்டாம், சண்டை போட்டு ஒரு வாழ்வு வேண்டாம். இந்த சம்பவத்தை ஆண்டவர் நமக்காகத்தான் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு வாழ்க்கையில வேற எத்தனை சம்பவம் நடந்திருக்கும் இல்ல, ஆனா இந்த கிணறு சம்பவத்தை மட்டும் ஏன் பைபிள் ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு? பைபிள்ல அந்த நாட்கள்ல நடந்த சரித்திரம் அவ்வளவு எழுதுனா இவ்வளவு பெரிய பைபிள் வரும். ஆனா ஆண்டவர் அப்படி எல்லாம் எழுதல, அவரவர் வாழ்க்கையிலிருந்து சில விஷயத்தை எடுத்து எழுதுறார். எதுக்குன்னா நமக்கு தேவை என்று. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்வாதாரம், அது வேலை வாய்ப்பா இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், மிக முக்கியமான விஷயம் ஒரு வீடாக இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்துல, கல்யாண விஷயங்களில் கூட சில சமயம் இந்த மாதிரி எல்லாம் போராட்டங்கள் வருகிறது. அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது ஒரு தேவ பிள்ளை எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், எனக்கு வாக்குவாதம் பண்ணி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிற தேவன் இருக்கிறார். ஆமென். நான் சண்டை போட்டு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, என்னை வாழ வைக்கிற தேவன் இருக்கிறார். இது நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே ஈசாக்கு சண்டை வேண்டாம், பகை வேண்டாம் என்று சொல்லி அதையும் விட்டு விலகி போற. அப்ப ரெண்டாவது கிணறு சித்துனா, சித்துனா என்று பெயர் போட்டு, சண்டை எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் போறான். திரும்ப வாசிங்க 22 வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஈசாக்கின் மூன்றாவது கிணறு ரெகோபோத் என்று பெயரிட்டான். இப்ப நீங்க கவனிங்க, இங்கே மூன்றாவது வந்து அவன் சும்மா இருக்கல, ரெண்டு கிணறுகளை வெட்டி தண்ணி குடிக்க முடியாம போச்சு. ஆனா மூணாவது வந்து என்ன பண்ணுகிறான், திரும்பவும் அவன் வேலை செய்யறான். அவன் வேலைக்காரங்களையும் பாராட்டணும், நல்ல வேலைக்காரங்க. ரெண்டு தடவை வேலை செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ மூணாவது வேலை செய்யணும் யாராவது கேட்பானா? ஆனால் அவங்க கீழ்ப்படிதல் உள்ள வேலைக்காரங்க. அது எப்படிப்பட்ட வேலைக்காரங்க? ஆபிரகாம் கைக்குள்ள இருந்த வேலைக்காரங்க. என்ன சில நினைச்சிருப்பான், எங்க ஐயா ஆபிரகாம் இருந்தா இந்த பயல்கள் எல்லாம் இதுக்கு முன்னால ஒரு வழி பண்ணியிருப்பார். இந்த பாவம் ஈசாக்கு, இவன் கையில் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்வே இப்போ கிணறு வெட்டு வேலை தான். ஆனா ஒரு நாளும் தண்ணி குடிக்கிறதுக்கு கிடையாது, இப்படியெல்லாம் நினைச்சிருப்பாங்க தானே. ஆனாலும் பரவாயில்ல, என்ன நினைச்சாங்களோ வேலையை செஞ்சுட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. இப்ப மூணாவதும் இந்த கிணற வெட்டி இப்ப பாக்குறான் ஈசாக்கு, அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா. இப்ப அங்க பார்த்தா யாருமே வரல, வாக்குவாதத்துக்கும் வரல, சண்டைக்கும் வரல,
ஒருத்தரையும் காணவில்லை. இவன் சொல்ற வார்த்தைகளை தான் நம்ம நல்லா கவனிக்கணும். அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவன் சொல்ற வார்த்தை அவனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன சொல்றான்? இப்பொழுது நம் தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அப்போ கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ரெக்கபோத் ஏசேக்கில கர்த்தர் நமக்கு என்ன செய்யல? இடம் உண்டாக்கல. சித்னாவில கர்த்தர் நமக்கு என்ன செய்யல? இடம் உண்டாக்கல. இப்ப ரெக்கபோத்தில் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? அவனுடைய அந்த மைண்ட் எப்படி போகுது பாருங்க. அவன், ஐயோ பெரிய சத்துருக்கள் வந்துட்டா, பாம்போல போயிடுவோம், அப்படி அல்ல. அவன் கர்த்தரை தான் பார்த்துட்டே இருந்திருக்கிறான். என்ன ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ணி நான் ஒன்று அடையணும்னு அவசியம் இல்லையே, சண்டை போட்டு ஒன்று அடையணும்னு அவசியம் இல்லையே, நீங்க எனக்கு இடம் உண்டாக்குனீங்களா இல்லையா, அங்கத்தான் அவன் பார்த்துட்டே இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இங்க வந்துட்டேன், அப்பாடா ஒரு சத்துருவும் வரல, நம்ம பிழைச்சிக்கிட்டோம், அப்படி இல்லை, இப்பொழுது கர்த்தர் இடம் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சத்துருவை கண்டு பயந்து ஓடுனவன் அல்ல, முடியாம ஓடுனவன் அல்ல, அவன் தன் வாழ்வின் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய அசைவை பார்த்து கொண்டே இருந்தவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு அதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய உள்ளத்துல வரணும். நம்ம வாழ்க்கையில எதிர்ப்பு எவ்வளவு பெருசு இருக்கலாம், எதிர்ப்பு எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய கர்த்தர் நம்மகிட்ட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எதிர்ப்பை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. கர்த்தர் யோசுவாவை பார்த்து என்ன சொல்றாரு? யோசுவா அந்த மோசையிட்ட வந்து பொறுப்பெடுத்த உடனே, யோசுவா ஒன்றாம் அதிகாரம் முழுசும் நீங்க படிச்சு பாருங்க, அடிக்கடி கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ என்ன செய்ய, திடமனதாய் பலம் கொண்டு திடமனதாய் இரு, நீ என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாது இருக்கும்படி நீ என்ன செய், கவனமாயிரு. அதுதான் சொல்றாரு. எப்பா நிறைய சத்துருக்கள் இருக்காங்க, எப்படி செய்ய போறியோ தெரியல, கொஞ்சம் பார்த்திருப்பா, அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. சத்துருக்களை எல்லாம் அவர் ஜெயம் எடுப்பார். அல்லேலூயா. அவர் எல்லா யுத்தமும் செய்வார். ஆனா நீ என்ன செய்யணும்னா, நீ உன் உத்தமத்துல கரெக்டா இருக்கணும். நீ வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது. நீ உத்தமத்துல கரெக்டா இருந்தனா நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் பெரியவர், நம்மை வாழ வைக்கிறது அவருடைய வேலை. ஆமென். அப்ப அந்த தேவனை தான் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அவரவன் பார்த்தும் ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனார். அப்ப உன்னுடைய முழு பிரயாசம் எதுல இருக்கணும்னா, நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும் என்கிறதுலதான் பிரயாசம் இருக்கணும். ஆசீர்வதிப்பது கர்த்தர், ஜெயம் தருவது கர்த்தர், வாழ வைப்பது கர்த்தர். நம்ம அந்த கர்த்தருக்குள்ள அடங்கி இருக்கிறது நம்ம வேலை. அல்லேலூயா. ஈசாக்கு அதைத்தானே செய்தான். அவன் கோணமா இருந்தான், சண்டை போட்டுற வேண்டாம், வாக்குவாதம் பண்ணிட வேண்டாம், கர்த்தரையே பார்ப்போம், நமக்கு ஆண்டவர் வழி திறப்பார், வழி திறப்பார். ஒருவேளை ஏசைக்கில் ஆண்டவர் நமக்கு இதை வைக்கல, சித்தனாவில் ஆண்டவர் இதை நமக்கு வைக்கல. ஆனால் நம்ம சும்மா இருக்க முடியாது, நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனால் என்னமோ கர்த்தர் அந்த ரெண்டையும் நமக்கு என்ன செய்யலை, வைக்கல. அந்த நல்ல ஒரு எண்ணத்தோடு எடுத்துக்கிட்டான். இப்போ சொல்கிறான், இப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்தார், இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா இந்த ரெக்கபோத் என்கிற இடத்தினுடைய அர்த்தமே பிராட் பிளேஸ், ஓபன் ஸ்பேசஸ், கொஞ்சம் விஸ்தாரமான இடம் அங்கே இருக்கிறது. ஒருவர் கணக்கு போடுறாரு, 12 ஏக்கர் இடங்கள் அப்படியே அந்த இதை சுற்றி இருந்தது அப்படிலாம் போடுறாரு. அப்ப இதுவரைக்கும் இருந்த ஏசேக்கை விடவும் சித்னாவை விடவும் எழுத்தின்படியே இது விஸ்தாரமான இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னும் பழுகலாம், இன்னும் விரிவடையலாம். கர்த்தர் ஒரு விசாலத்திலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். நம் சண்டை போடாத இருந்தது நல்லது, வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தது நல்லது, நம்முடைய சாட்சியை நம்ம காத்துக்கொண்டோம். அதோடு கூட ஏசேக்கை விடவும் சித்னாவை விடவும் விஸ்தாரமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற வழி. நாம்
ஒரு சின்ன காரியத்துக்காய் போய் சண்டை போட்டு இருக்க கூடாது. அதை அங்க விட்டு கொடுத்தா ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. நமக்காக அவர் ஏற்கனவே அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இவன் முதல்லயே ஏசைக்கிலேயே சண்டை போட்டு நான் போக மாட்டேன், எனக்கு தண்ணி வேணும் அங்கேன்னு சண்டை போட்டு இருந்தான்னா இவன் ரெக்கபோத்த ஒரு காலமும் அடைஞ்சிருக்க மாட்டான். அல்லேலூயா. அந்த ஏசேக்கையும் சித்தனாவையும் அவன் விட்டு கொடுத்ததுனால அவனுக்கு இன்னைக்கு அதை விட மேன்மையான விசாலமான ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஹல்லேலூயா. சில சமயம் அன்பானவர்களே, சில பெரிய காரியத்துக்காக சின்ன காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி வருது. ஆனா நீங்க அதுல வந்து புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தர் சில வேளை நீங்க நல்லா ஜோம் பண்ணுவீங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு தரவே மாட்டார். அவனுக்கு கிடைக்குது, இவனுக்கு கிடைக்குது, எல்லாரும் கிடைக்குது, எனக்கு மட்டும் இதை என்ன செய்ய மாட்டேங்கி கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வருத்தங்கள் உண்டாகும். நான் எவ்வளவு ஜோம் பண்ணேன், ஃபாஸ்டிங் போட்டேன், எல்லாம் செய்தும் எனக்கு இது நடக்கல. ஆனா நீங்க பாருங்க, கொஞ்சம் பொறுத்து இருக்கும் பொழுது அதை விட மேன்மையானது உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக தேவன் அதை தருவார். ஆண்டவர் அதை தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒருத்தவங்க சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டே இருந்தார்களாம். அப்ப ஜோ பண்ணி ஆண்டோட தேடும் பொழுது ஒரு வேலை வாய்ப்பு வந்ததாம். ஆனா இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்குள்ளது அல்ல, கொஞ்சம் கீழே உள்ளது. சரி, இவ்வளவு வருஷம் நம்ம காத்திருக்கிறோமே, இதையாவது நம்ம பார்க்கலாமா அப்படி சொல்லி அங்க போனா 5 வருஷம் பாண்டு கேட்கறான். நீ இந்த வேலையில ஜாயின் பண்ண 5 வருஷம் என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு போகக்கூடாது, பாண்டு. இப்போ என்ன செய்யணும், பாண்டு எழுதி கொடுக்கறது எப்படி, இவங்க எதிர்பார்க்கறது வேற. அப்படி யோசித்துட்டு கடைசியில் இவங்க சோர்ந்து போய், நமக்கு தான் ஒன்றும் கிடைக்கலையே, சரி பாண்டு எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். அப்படி அங்கே போகும்போது வேற ஆளுக்கு வேலையை கொடுத்துட்டான். ரொம்ப சங்கடம் ஆகி போச்சு. கை கெட்டுனது வாய் கெட்டான் போயிடுச்சே. நேற்றுக்கே உடனே கையெழுத்து போட்டிருந்தோம்னா நமக்கு வேலை கிடைச்சிருக்குமே, போயிட்டு நம்ம ஜெபித்து என்ன பிரயோஜனம், நம்ம இப்படியெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம், இப்படி வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். கொஞ்சம் மாசங்கள் தாண்டி ஒரு அதிசயமான ஒரு வேலை வாய்ப்பு வந்துச்சு. அது இவங்க நினைச்சதை விட மேன்மையானது. அல்லேலூயா. இப்ப நினைக்கிறாங்க, அன்னைக்கு பாண்டு கையெழுத்து போட்டிருந்தா இப்ப 4-5 மாசம் கழிச்சு இது வந்தா போயிருக்க முடியாது, காலமெல்லாம் வேதனை போட்டுட்டே இருந்திருக்கணும் இல்லையா. அதனால சில சின்ன காரியங்கள் நம்மை விட்டு போறதுனால நம்ம கவலைப்படக்கூடாது. நினைக்கணும், இது ஏதோ ஆண்டவர் சின்னதா நினைக்கிறாரு, எனக்கு பெருசு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் குறித்த வேளையில் நமக்கானதை தருவார். இதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அந்த வாழ்க்கையில் அந்த இடத்துல வரும்பொழுது நம்ம இதை அப்ளை பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் நமக்கு குறித்து வைத்ததை குறித்த வேளையில் செய்கிற தேவன். அல்லேலூயா. தாமதம் பண்ண மாட்டார். அவர் ஏற்ற வேளையில் காரியத்தை நடத்தக்கூடிய தேவன். பேழையில் விட்டு நோவாவை கதவை அடைச்சார்னா கதவை திறக்கிறனை கரெக்டா திறப்பார். அல்லேலூயா. ஆனா அந்த நோவாவுக்கு தான் உள்ள கிடக்க முடியாது, ஆத்திரப்பட்டுட்டே இருப்பார். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. அடைத்தவர் திறப்பார் ஐயா. அல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவர் அடைச்சார்னா சாவி கரெக்டா தான் வச்சிருப்பார். நம்மள மாதிரி சாவியை தொலைச்சிட மாட்டார். அல்லேலூயா. அதனால ஏதாவது ஒரு விஷயம் அடைபட்டு இருக்கிறது என்றால் கண்டிப்பா ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. ஐயோ எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே என்று வேதனை அநேகருக்குள் இருக்கும். வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லாம வேதனை பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மாமனிதர்களை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு சாராள் 90 வயசுல பிள்ளை படுறாங்க. நம்ம இப்ப பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஈசாக்க பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா. என்ன ராகேல் ரொம்ப கஷ்டப்பட்டா, அவ வீட்டிலே அந்த லேயாள் இஷ்டத்துக்கு பிள்ளை பெற்று போட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆனா இந்த ராகேலுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா கடைசியில் அவ வயத்துல பிறந்த யோசேப்பு எகிப்து நாட்டை ஆண்டான். அல்லேலூயா. அந்த பாருங்க, கஷ்டப்பட்டு லேட்டாகி வேதனையோடு இருக்கிறது கடைசியில் ஆண்டவர் கொடுக்கிறது பெரிய ஆசீர்வாதமா கொடுக்கிறார். ஆமென். மனோவா குடும்பம் பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்டாக, கடைசியில் அவங்களுக்கு வந்த பிள்ளை பராக்கிரமசாலியான சிம்சோன். அந்த சகரியா எலிசபெத்து ஊழியக்கார குடும்பம்
ஆசாரிய குடும்பம், அவங்க பிள்ளை இல்லாம ரொம்ப வேதனைப்பட்டிருந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார், மகாபெரிய யோவான் ஸ்நாபகன். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா, அன்னாள் அன்னால் அழுத அழுகை, அந்த அழுகையே ஒரு சிறப்பு பிரசங்கமாக இருக்கிறது. அதுல அவளுக்கு கிடைத்தது சாமுவேல். அந்த தேசத்தை ஆண்டான், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான், பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஆசாரியன், பெரிய ஒரு ராஜா போல வாழ்ந்தவன். அப்படி ஒவ்வொன்றுக்கும். அதனால சில வேளை எல்லாருக்கும் நடக்க எனக்கு மட்டும் நடக்கல, உடனே சோர்ந்து போகக்கூடாது. ஓ கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்ய போறாருன்னு நினைக்கணும். அல்லேலூயா. அந்த நல்ல ஒரு விசுவாச எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரணும். முறுமுறுப்புக்குள்ள போகக்கூடாது, நம்முடைய ஆவி கட்டப்பட்டு போகக்கூடாது, நம்ம துதிக்கிற துதி வர வர அது மங்கி போகக்கூடாது. உலகத்துல ஒரு காரியம் நடக்கலன்னா அதன் அடிப்படையில் நம்முடைய ஆராதனையும் துதியும் மங்கி போகக்கூடாது. நம்ம அதுக்கெல்லாம் மேல நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்முடைய தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா. தேவனோடு சந்தோஷமா இருக்க வேண்டும். இந்த நல்ல ஒரு எண்ணம் வரட்டும். உங்களுக்கு ஏதாவது தடைப்பட்டு இருக்குன்னா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை வாழ வைக்கிற தேவன் ஈசாக்கின் சம்பவத்தின் மூலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் பயப்படக்கூடாது. இந்த உலகம் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? நான் ஆராதிக்கிற தேவனுடையது. அல்லேலூயா. பூமி அனைத்துக்கும் ராஜா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு போடணும்னு இன்னைக்கு நினைச்சாருன்னா இன்னைக்கு ராத்திரி ஆகாஷ் வேர்வை தட்டி எழுப்பிடுவார், எழுப்பி சைன் போர்டை வச்சிருவார். ஆமென். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த பெரிய தெய்வத்தை நம்முடைய தெய்வமா வச்சுட்டு நாம கலங்க கூடாது, முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஆனா என்ன பிரச்சனை, சில வேளை ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்துருவார். அது நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரம் தான் நம்ம மங்கி 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 போகிறோம். அது வேண்டாம். அந்த நேரத்திலும் விசுவாசத்தில் பலப்படும். என்ன ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு தைரியம் நீங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஒருவேளை எத்தனை பேர் சோர்போடு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. கிடைத்த நினைத்தது கிடைக்கல, வேண்டி கொண்டது கிடைக்கல, உபவாசம் இருந்து ஜெபித்தும் கிடைக்கல. ஆனா இன்றைக்கு அது கிடைக்கும் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி, அது கிடைக்கட்டா, அதுக்கு மேல ஆண்டவர் இன்னொரு நன்மையை வச்சிருப்பாருன்னு சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அதுதான் நிச்சயமா. அதனால நமக்கு இன்றைக்கு இந்த ஈசாக்கு சின்ன சின்னதெல்லாம் விட்டது அவனுக்கு பெரிய நன்மையா முடிஞ்சது. பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இப்பொழுது வாக்குவாதம் இல்லை, சண்டை இல்லை, சமாதானம் நிலவுகிறது. ஹல்லேலூயா. ஏசேக்கில சண்டை போட்டு அல்லது வாக்குவாதம் பண்ணி குடியிருந்தா டெய்லி நிம்மதி இல்லாத வாழ்க்கை. டெய்லி வந்து சத்தம் போட்டு போயிட்டே இருப்பான். இவன் ஆட்களும் மாறி மாறி சண்டை போடணும். இதேதான் அந்த சித்துனாவில். சரி, அங்கதான் விட்டேன், இங்க விட மாட்டேன்னு இவன் வலுக்கட்டாயமா குடியிருந்தா டெய்லி கைத்தள்ளலும் சண்டையும் பிரச்சனையுமா தான் இருக்கும். சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இந்த ரெண்டையும் அவன் விட்டது ரொம்ப நல்லது. ரக்கபோத்துல சுத்தி சுத்தி பார்த்தாலும் சத்ருவே இல்லை. ஹல்லேலூயா. சத்ருவே இல்லாத ஒரு அருமையான சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமா, அன்றைக்கு பாருங்க 23வது வசனம், அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். பயணத்திலே தான் இருப்பார் ஈசாக்கு. ஒரு கிணறு வெட்டிட்டு அங்கே இருந்து அடுத்து எங்கே போகிறாரு? பெயர் சபாவுக்கு போகிறான். அன்றைக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. 24வது வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாய் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உடனே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்தினான். அவ்விடத்திலும் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இப்போ 4வது கிணறு வேலை நடக்கு. பேர்சபாவிலே 4வது கிணறு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இவன் கர்த்தர் தரிசனமானார், கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறான். இதுக்கு இடையில ஒரு அழகான சம்பவம் நடக்கிறது. 26வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அபிமலேக்கும் அவன் சிநேகிதர்களும் சேனாபதியும் இவனை தேடி வந்தார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் இது. அவங்க தான் துரத்தி விட்டாச்சு, அதுக்கு மேல இவன்
இவன் வந்து போடான்னு சொன்னாலே போயிடுறான், அந்த மாதிரி ஆள் போன்னு சொன்னா உடனே போயிடுறான், இது எங்க கிணறுன்னு சொன்னா விட்டுட்டு போயிடுறான். இப்படிப்பட்ட ஒரு ஆளை அவங்க எதுக்காக தேடி வரணும்? இவன் தான் ஓடிடுவானே, தொட தொட ஓடிடுவானே. இப்படி ஒருத்தனை தேடி வந்து அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இவன் வந்தவன இவன் கேட்கிறான் 27 வசனம், ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு என்ன செய்துட்டீங்க? துரத்தி விட்டுட்டீங்களே, இப்ப எதுக்கு என்கிட்ட வர்றீங்கன்னு கேட்கிறான். அவங்க சொல்றாங்க 28 வசனம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விட்டுட்டு ஓடுறவனோட யார் இருக்கிறான்னு கண்டாங்களாம் சத்துருக்கள். என்ன பெரிய அற்புதம் இது! அல்லேலூயா! நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். நம்ம நினைப்போம் எதிர்த்து நின்று அடிச்சாதானே நம்ம ஜெயம் பெற முடியும், ஆனா இது பெரிய ஜெயம். எதிர்த்து நின்று அடிக்கல, பிரச்சனை பண்ணல, சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல, ஆனா இவனை பற்றி ஒரு பயத்தை அவனுடைய உள்ளத்திலே தேவன் கொடுத்தார். அல்லேலூயா! நம்ம நினைக்கிறோம் நம்ம வாய்க்கு வாய் பேசல, என்ன கண்டு யார் பயப்படுவா, என்ன யார் மதிப்பான், இந்த ஆபீஸ்ல நான் இனி எப்படி வேலை பார்க்க முடியும், இந்த இடத்துல நான் எப்படி இனி குடியிருக்க முடியும், இஷ்டத்துக்கு என்ன எதுவும் பண்ணுவாங்களே, அப்படி கிடையாது. நீ கர்த்தருக்கு பயந்து சமாதானத்துக்கு வேண்டி நீ வாக்குவாதம் பண்ணவில்லை, அதை கர்த்தர் அறிந்தார். அல்லேலூயா! உனக்கு பலன் இருந்தோம் நீ வந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் ஆயிரும்னு சண்டை போடல, அதை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா! அவன் உள்ளத்துல உன்னை பற்றின பயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். சில சமயம் அடிச்சா கூட இது நடக்காது, அடிச்சு ஜெயித்தா கூட அடுத்தது அவன் என்ன செய்வான், அவன் இன்னும் அதை விட பலமான யாரையாவது சேர்த்துட்டு வந்து அடிக்கலாமான்னு என்ன செய்வான், அவன் திட்டம் போட்டிருப்பான். ஆனா இப்பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா! எவ்வளவு ஈஸி, ஒரு அடி நடத்தல, ஒரு பிரச்சனை நடத்தல, ஒரு சமாதான கேடு உண்டாகல, அதே வேளையிலே கர்த்தர் அந்த மனுஷனுடைய உள்ளத்துல இவனை குறித்த ஒரு பயத்தை கொடுக்கிற. பயம் இல்லாம வரமாட்டான், அவன் பயந்து வந்து சொல்றான் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இப்போ ஒப்பந்தம் பண்ணணும். என்ன ஒப்பந்தம்? நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல. பச்சை போய் சொல்றானு. அப்புறம் நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். என்ன சொல்றாங்க, ஐயா நாங்க உங்களை ஒண்ணு செய்யாம சமாதானத்தோட விட்டுருக்கோம், நன்மை செய்து விட்டுருக்கோம், செய்தது அவ்வளோ தீமை, ஆனா வந்து சொல்றாங்க ஆனால் நீங்க எங்களுக்கு என்ன செய்திடக்கூடாது, செய்திடறதான் பயம், பயந்துதான் வந்திருக்கானு. இப்படி ஒரு ஆச்சரியமான செயல். ஆனால் நீங்க கர்த்தருக்கு முன்பாக சமாதானத்தை விரும்பி தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகணும், மகிமை குறைச்சல் வரக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தோடு வாய் பேச தெரிஞ்சும் வாயை அடக்கி வாழ்ந்தால், கை நீட்ட தெரிந்தும் கையை அடக்கி வாழ்ந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா! ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை கையில வச்சிருக்கிறார். ஒரு வசனம் உண்டு, ராஜாக்களுடைய இருதயங்களை கர்த்தர் நீர்க்கால்களை போல தன் கையில வச்சிருக்கிறார். அதை அவர் சித்தமானபடி ராஜாக்களுடைய இருதயங்கள் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அவர் அதை தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார். இது வந்து கிராமங்களில் இந்த வயல் நிலங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும், காலையில் அந்த விவசாயி வந்து ஒரு மண்ணொட்டி தூக்கிட்டு போவார், போயிட்டு ஆறு அல்லது குளத்திலிருந்து அந்த ஓட வழியாக தண்ணி வந்திருக்கும், அந்த தண்ணியை வந்து காலை வந்து வெட்டி திருப்புவாங்க, வெட்டி தங்கள் வயலுக்குள்ளே பாய்ச்சுவாங்க, அப்புறம் தங்கள் வயலில் அந்த தண்ணி நிரம்பினோன்னு அடைச்சிட்டு அடுத்த வயலுக்கு விடுவாங்க. இதுதான் நீர்க்கால்களை வெட்டி திருப்புதல். இதே மாதிரி மனுஷ உள்ளங்கள், ராஜாக்களுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருடைய கையில் எப்படி இருக்குதா, நீர்க்கால்களை போல, அதை எங்கே திருப்பணுமோ அங்கே திருப்பிடுவாராம். அல்லேலூயா! அகாஸ்வேரு ராஜாவுடைய உள்ளம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால போல இருந்துச்சு. அந்த உள்ளம் வந்து அந்த ஆமான் என்கிறவனை வந்து ரொம்ப நேசித்து அவனுக்கு நேராகவே அந்த அகாஸ்வேருடைய உள்ளம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆமான் சொல்றதெல்லாம் நம்புவான், ஆமான் சொல்றதெல்லாம் செய்வான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ராத்திரி அங்க கர்த்தர் வேலை செய்தார், திடீர்னு அவன் தூக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். தூக்கம் வராதவன்னா அவன் வந்து 4வது புஸ்தகத்தை வாசிக்க சொல்றான். 4வது புஸ்தகம்னா டைரி மாதிரி எடுத்து வாசித்துட்டே இருக்கும் பொழுது ராஜாவை கொலை செய்ய 2 பேர் திட்டமிட்டதாகவும்,
அந்த சதித்திட்டத்தை மொர்தெகாய் என்கிற அந்த வாசல் காவலாளன் சொன்னதாகவும், அதன் மூலம் ராஜாவுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதாகவும் ஒரு செய்தி வருது. அதை அறிஞ்ச உடனே இந்த மொர்தெகாய் என் உயிரை காப்பாத்திருக்கான், அவனுக்கு ஏதாவது சன்மானம் செஞ்சீங்களா? அப்ப அவன் தேடி பார்க்கறாங்க, அப்படி ஒண்ணும் எழுதப்படவில்லை ராஜாவே. அவன் மனசுல நினைச்சான், அந்த மொர்தெகாய்க்கு நான் நன்மை செய்யணும் நினைச்சிட்டு தூங்கிட்டான். காலையில எழும்பி நன்மை செய்ய ஆரம்பிச்சான். அதுல இருந்து பெரிய மாற்றம் வந்தது. அல்லேலூயா. அந்த ஆமானுக்கு நேரா ஓடிக்கொண்டிருந்த அந்த ராஜாவுடைய சிந்தனையாகிய நீர்காலை ஒரு ராத்திரியில் ஆண்டவர் யாருக்கு நேரா திருப்பிட்டாரு? மொர்தெகாய்க்கு நேரா திருப்பிட்டார். இதான் கர்த்தருடைய செயல். அல்லேலூயா. மனித உள்ளங்களை மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு அதிகாரி எல்லாம் செய்ய முடியாது போங்க அப்படின்னு உங்களுக்கு தள்ளி விட்டுருவாங்க. நீங்க ஒன்னும் சோர்ந்து போக வேண்டாம், வீட்டில் வந்திருந்து ஜோம் பண்ணுங்க. இந்த அகாஸ் வேறு சரித்திரத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க, அப்புறம் ஆண்டவர் கைட் பண்ணுவார், போய் பாருங்க, அழகாக கையெழுத்து போட்டு தந்துடுவார். ஆண்டவர் உள்ளங்களை மாற்றுகிறவர். அல்லேலூயா. உள்ளத்தை மாற்றவும் முடியும், அதிகாரியை மாற்றவும் முடியும், எல்லாம் என் தேவனுக்கு முடியும். அல்லேலூயா. ஒருத்தர் கையெழுத்து போட்டா இன்னொருத்தர் கொண்டு வந்து செய்வார். ஆமா, நமக்கு இப்போ சமீபத்தில் அப்படி ஒன்று ஆண்டவர் செய்தார். ஹெட் குவார்ட்டர் பெர்மிஷனுக்காக மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். வேணும்னே ஒரு ஆள், ஒரு ஆஃபீஸர் கிடப்பில் போட்டு வச்சாச்சு சம்திங்காக. நம்ம நத்திங்னு சொல்லிட்டு இருக்கோம். கத்திர அப்போ போயிட்டே இருக்குது, திடீர்னு பார்த்தா அந்த ஆஃபீஸர் சம்திங் வாங்கினதில் பிடிபட்டு வேலையை விட்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்புறம் அடுத்த ஆள் வந்து, ஒரு லேடி வந்தாங்க, அவங்க ஃபர்ஸ்டாக வந்து ஸ்பாட் விசிட் பண்ணதே நம்ம ஹெட் குவார்டர்லேருந்து தான். அல்லேலூயா. அப்போ தேவன் மனசை மாற்றவும் தேவனுக்கு முடியும், ஆளை மாற்றவும் தேவனுக்கு முடியும். நம்முடைய தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதனால் வாழ்க்கையில் எந்த விஷயம் வந்தாலும் நமக்கு இந்த விசுவாசம் இருக்கு. நம்ம இந்த உலகத்தில் மாம்சத்தின்படி மற்றவங்க செய்கிற மாதிரி செய்து தான் ஜெயெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது நம்முடைய வழி அல்ல, நமக்கு ஆவியின் வழி. அல்லேலூயா. நமக்கு கர்த்தருடைய வழி. அல்லேலூயா. நமக்கு வசனத்தின் வழி. இதை நம்ம புரிஞ்சிக்கணும். மற்றவங்க செய்கிறத மாம்சத்தின் வழி, உலகத்தின் வழி, அதைத்தான் நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பார். அல்லேலூயா. நம்மளை குறித்து அவன் உள்ளத்தில் அவன் என்ன நினைக்கணுமோ அதை நினைக்க ஆண்டவர் வைப்பார். இவர்கள் வந்தார்கள், வந்து இப்படிலாம் சொன்னாங்க. அதுலேயும் ஈசாக்கு ரொம்ப டீசன்ட். உடனே டேய், நன்மை செய்த அனுப்புனீங்க என்னைய, அப்படியெல்லாம் ஒன்றும் உனக்கு ஒன்றும் கேட்கல. அவர் அன்னைக்கே வாக்குவாதம் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டு வந்தாச்சு, இனி வீடு தேடி வந்தவன்ட்டே வாக்குவாதம் பண்ண போறாரு என்ன? சிலருக்கு இந்த தன்மையெல்லாம் கிடையாது. ஒரு நாள் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் காலங்களா. அப்போ நான் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர்ட்டையும் பேசி, சரி ஓகே, ரெண்டு பேரும் ரெண்டு தூரத்தில் இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணுங்கள் மாறி மாறி அப்படி சொன்னோன்னா ஒருத்தர் அதை ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோன் பண்ணுறார். உடனே அடுத்தவர் எடுத்துட்டு, உனக்கு இவ்வளோ நாளும் கண்ணு தெரியலையா, எங்கே போயிருந்த? பாருங்கள், சமாதானத்துக்கு வரக்கூடிய ஆள்கிட்ட பேசக்கூடிய முறைகள் ஞானமே கிடையாது. ஆனால் ஈசாக்கு, சரி என்னன்னு சொல்லிட்டு போ, ஆண்டவர் உன்னை சமாதானத்துக்கு கொண்டு வந்திருக்காரு, நமக்கு வேண்டியது என்னது? சமாதானம். அதனால நீ நன்மை செய்தேன்னு சொன்னியா, சரிப்பா வச்சுக்கோ சொல்லிட்டு இவன் உடனே நல்ல விருந்து கொடுத்தான். 30 அவர்களுக்கு விருந்து பண்ணினான், புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவரோடொருவர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஆணையிட்டு கொண்டார்கள். ஹலலூயா. ஈசாக்கு அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து, தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான், அதுதான் பெயர் சபா என்கிற ஊற்று. ஹலலூயா. இப்படி இந்த 4வது கிணறுல இவனுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்துருச்சு. இவன் விட்டு கொடுத்ததுக்கெல்லாம் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வட்டியும் முதலுமாக இந்த 4வது கிணறுல ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆகவே 1வது கிணறு ஒரு வாக்குவாதம், இது வேண்டாம் நமக்குள்ளதில்லன்னு விட்டுட்டான். 2வது கிணறு அது சண்டை, அது வேண்டாம் அது நமக்குள்ளதில்லன்னு விட்டுட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ரெக்கபோத் என்கிற விசாலமான இடத்தை கொடுத்தார். அதோடு நிறுத்தாம அதுல விடுதலை வந்தது ரெக்கபோத்துல, ஆனா பெயர் சபாவில ஜெயம் வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான 3 காரியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். சமாதானம், விடுதலை, ஜெயம். இந்த 3 வார்த்தையும் அடிக்கடி நீங்க சொல்லி ஜெபிக்கணும், அடிக்கடி சொல்லி ஜெபிக்கணும். நமக்கு வேண்டியது சமாதானம்,
விடுதலை ஜெயம், சமாதானமான முறையில் விடுதலை வரணும். அதான் இவனுக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா. சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி சமாதானத்தெல்லாம் இழந்து சாட்சியும் இழந்து நான் ஜெயித்துட்டேன் எனக்கு விடுதலை வந்துட்டு, அது பெரிய விசேஷம் அல்ல. ஈசாக்கு கிடைத்தது சமாதானத்தோடு கூடிய விடுதலை. அந்த விடுதலை ஒரு நாள் விடுதலை வந்து சந்தோஷப்பட்டோம் முடிஞ்சதுன்னு இல்லை, அது ஜெயமாய் மாறிற்று. அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு நாள் உள்ள அந்த சம்பவத்தில் எவ்வளவு ஒரு பெரிய கிளியரன்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டாரு. அவனை எல்லாம் இவனை தேடி வர வச்சு ஒப்பந்தம் பண்ண வச்சு ஒரு நிரந்தர சமாதானத்தை உண்டாக்கி இவனுக்கு அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து அந்த விடுதலையை ஜெயமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வழி. இன்றைக்கு நம்முடைய வாழ்வாதாரங்கள் எது பிரச்சனைக்குள்ள இருக்கிறதோ, எது இப்படிப்பட்ட சூழ்நிலை நெருக்கங்களுக்குள் ஆகி இருக்கிறதோ, பயப்படாதீங்க. கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் விரும்பின வழியில காரியங்களை செய்யுங்க. முடிவிலே நமக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. அல்லேலூயா. சமாதானமான சூழ்நிலையில விடுதலையை தர கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. நம்ம பலவேளை மனுஷன்ட்ட தேடி போகும்போது அவங்க அதை இதை செய்வாங்க, இருக்கிற சூழ்நிலை சில சமயத்துல இன்னும் சமாதான கேடா மாறும். அப்படி எப்படியும் கலங்கி குழம்பி கடைசியில எப்படியோ விடுதலை பெற்றேன்பா அப்படி சொல்லுவோம். ஆனா இது அப்படி இல்லை. சமாதானமான முறையில் தெளிவான விடுதலை, ரக்கபோத்துல தேடி பார்த்தா கூட ஒருத்தனும் இல்லை, தெளிவான விடுதலை. அந்த விடுதலையிலிருந்து கர்த்தர் அடுத்தது பெயர் சபாவில் ஒரு பெரிய ஜெயத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, நடத்தி விட்டார். இது மாதிரி வரணும். பெயர் சபா என்கிற அந்த துறவை நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு ஹிஸ்டாரிக் சிக்னிபிகன்ஸ் வேற இருக்குது. ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் இதே அபிமலைக்கு, ஒருவேளை இந்த ஆளுக்கு அப்பாவா இருந்திருக்கலாம், அந்த அபிமலைக்கு ஆபிரகாம் ரெண்டு பேருமாக அங்க ஒப்பந்தம் பண்றாங்க. அது ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் 22 வசனத்திலிருந்து கீழே இருக்கிற பகுதியில் இருக்கிறது. அங்கு என்னாச்சு, இந்த ஆபிரகாமும் அபிமலைக், அபிமலைக்குன்னா அது ஒரு காமன் நேம், எகிப்தின் ராஜாக்களுக்கெல்லாம் பேர் என்னது, பார்வோன். அது மாதிரி இவங்களுடைய ராஜாக்களுக்கெல்லாம் பேர் என்னது, அபிமலைக்கு. அப்போ எந்த அபிமலைக்கா, இதுக்கு முந்தின அபிமலைக்கான்னு தெரியல. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இதை ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அவங்க ஒப்பந்தத்தை 22 வசனத்திலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கேயும் வந்து நம்ம ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணணும், ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 25 வசனத்தை கவனிச்சிங்களா, அபிமலைக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவி நிமித்தம் ஆபிரகாம் அபிமலைக்கை கடிந்து கொண்டான். அவங்காலத்தில் இவனுக்கு தான் வேலை, துறவு திருடுகிற வேலை தான் இவன் செய்வான். அடுத்தவன் வாழ்வாதாரத்தை என்ன செய்யணும், திருடனும் அழிக்கணும். ஆனால் அவரும் சண்டைக்கு போகல. ஆனால் அவனு சொன்னார், சமாதானத்துக்கு வந்திருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு தப்பு இருக்கு, நீங்க இந்த மாதிரி உங்க ஆட்கள் செஞ்சிருக்காங்க. அவன் ஒன்று சொன்னான், இந்த காரியத்தை செய்தவன் என்னான்னு எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கலை, இன்று நான் அதை கேட்டதே அன்று இதுக்கு முன் நான் அதை கேள்விப்பட்டதே இல்லை அப்படியெல்லாம் சொன்னான். ரெண்டு பேரும் அப்புறம் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. 28 வசனத்தில் ஆபிரகாம் 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான். உடனே அவன் கேட்டான், இந்த ஆடுகள் எதற்கு, அவன் சொன்னான், இந்த துறவை நான் தோண்டினதற்கு இதுதான் சாட்சி. 7 ஆடுகளை விலைக்கு கொடுத்து இந்த பேர் சபா கிணற அவன் என்ன செஞ்சுருக்கான், வாங்கியிருக்கான். அதுக்கு பிறகு இவனை வந்து தூர்த்து போட்டுக்கிட்டு இல்லையா, திரும்ப ஈசாக்கு காலத்தில் பழையபடி வெட்டி என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இதே இடத்துல அந்த ஆபிரகாமோடு அவன் உடன்படிக்கை பண்ண மாதிரி இவன் வந்து என்ன பண்ணுறான், உடன்படிக்கை பண்ணுகிறான். அதனால தான் அதுக்கு பேர் வெல் ஆஃப் 7, ஏழுகளின் ஊற்று. என்ன ஏழுன்னா, அந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை ஆபிரகாம் கொடுத்து விலைக்கு வாங்கின ஒரு ஒரு ஊற்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வெல் ஆஃப் ஓத், ஆணை அல்லது ஒப்பந்தத்தின் கிணறு. அப்படிப்பட்ட ஒரு அழகான கிணறு அவன் வாழ்க்கையில் கிடைத்தது. சமாதானமாக வாழ்ந்தான். நான் இங்கே என்னுடைய வார்த்தையை நிறுத்துகிறேன். நாம் ஜோம் பண்ண போகிறோம். தயவு செய்து கவனியுங்கள். இன்றைக்கு ஒரு கலக்கத்தின் தண்ணீருக்குள்ளே உங்கள் வாழ்க்கை வந்துட்டு இருக்குன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கலக்கத்தின் தண்ணியிலே வாழ்க்கைனா கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியாக வாழ முடியாது. அதனால தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் சொல்லி வந்த பொழுது ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு முன்னால் நிற்குது, அதை இத்தனை வருஷமா ஒரு பிரச்சனையை தான் உண்டாக்கிட்டு இருக்குது, அதில் சில காரியத்தை விட்டு கொடுக்கணும்னு கர்த்தர் உங்களோட பேசினார்னா தைரியமா விட்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா.
நமக்கு சமாதானத்துக்காக, இயலாமைக்காக இல்ல, எதற்காக? சமாதானத்துக்காக வேண்டி நான் இதை என்ன செய்ய போறேன்? விட போறேன். சிலவேளை நீங்க அதை விட்ட பிறகுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரக்கபோத்தை ஓபன் பண்ண முடியும். அல்லேலூயா. நீங்க இதை விடாம ஒரு கையில பிடிச்சு வச்சுட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு அவர் ரக்கபோத்தை ஆயத்தம் பண்ண முடியாது. ஒரு தம்பி போய் ஒருத்தர் ஒரு பொருள் கேட்டானா, அப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் அவன் கையில் எடுத்திருக்கிறான். கடையில் போய் ஸ்வீட்டை கையில் எடுத்திருக்கிறான், இது வேணும். அப்போ பார்த்தா அந்த கடைக்காரர் இன்னொரு விசேஷமான ஒன்றை கொடுக்க விரும்புகிறார். அப்போ கொடுக்கும்பொழுது, தம்பி இதை வாங்கிக்க அப்படின்னா இவன் கை திறக்க முடியாது. ஏன்னா கையில் இருக்கிற கொஞ்சத்தை இவனால் என்ன செய்ய முடியல, விடுறதுக்கு மனசில்ல. ஆக்சுவலாக தம்பி கையை விரி, நான் தரேன் அப்படின்னா இவன் இதை விட்டுட்டு கையை விரிச்சா தான் அவனுக்கு பெரிய காரியம் கிடைக்கும். இதே மாதிரி சில வேளை அற்பமான ஒரு காரியத்தை, ஆண்டவர்களும் வைக்காத ஒரு காரியத்தை வேணும்னு பிடிச்சுக்கிட்டு மாதக்கணக்காய் வருடக்கணக்காய் அதில் போட்டு போராடிக்கிட்டு இருந்து சமாதானத்தெல்லாம் இழந்து, அதனாலேயே சுகர் ஏறி ப்ரெஷர் ஏறி, அதனாலேயே மருத்துவ செலவுகள் உண்டாகி, மன உளைச்சல் உண்டாகி, என்ன வாழ்க்கை! இதுக்கு மேலே டெய்லி அழுதுட்டு ஒரு சாட்சி, அழுகையின் சாட்சி, அழுகையின் பள்ளத்தாக்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்களாம், உருவம் நடந்துட்டு இருக்காங்களாம். எத்தனை வருஷமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். விட்டு தள்ளிட்டு அந்த அழுகைக்கு இடம் இல்லை. நம்ம நிம்மதியா இருப்போம், சமாதானமா இருப்போம். கர்த்தர் ஒரு ரக்கபோத்தை ஓபன் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நமக்கு இது வாழ்வாதார பிரச்சனை. பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது இது என்னுடைய வாழ்வாதார பிரச்சனை, ஆனா பாஸ்டருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும் உன்னை வாழ வைப்பது எப்படி என்று. ஹல்லேலூயா. அதனால என்ன வாழ்வாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் விடுன்னு சொன்னா விடுங்க, கர்த்தர் விட்டு கொடுன்னு சொன்னா விட்டு கொடுங்க. சண்டை போடாதன்னா போடாதீங்க, இனி அந்த பக்கம் போகாத, அதை பற்றி பேசாதன்னு கர்த்தர் சொன்னா போகாதீங்க, விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார், விடுதலையும் வரும், ஜெயமும் வரும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? இதை கொஞ்சம் மனம் திறந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காய் அன்று ஈசாக்குக்காய் கிரியை செய்த போல கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஈசாக்கின் வாழ்வாதாரங்களை பெலிஸ்தர் அழித்தார்கள், வேண்டுமென்று தீமை செய்தார்கள், அவர்களுக்கு கூடாகவே அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ரெண்டை இழந்தான், ரெண்டு மேன்மையானவைகளை கொடுத்து ஆதரித்தார். கர்த்தர் இதே கிரியை உங்களில் சிலருக்குள் செய்ய விரும்புகிறார். கொஞ்சம் கண்களை மூடி இருதயத்தை திறந்து வாழ்க்கையே நடைமுறையா ஆண்டவருக்கு முன்னால வச்சு கொஞ்சம் ஜோம் பண்ணீங்கன்னா உங்க இருதயத்துல கர்த்தர் பேசுவார். நீங்க என்ன செய்யணும்னு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். வாக்குவாதங்களால், பிறருடைய வார்த்தைகளால் நொந்து வெந்து போய் இருக்கிறீங்களா? மனுஷ வார்த்தைகள் உங்களை பாரப்படுத்தி, உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அங்க பண்ணி, சரீரத்தில் நோய்களை கொண்டு வந்து, குடும்பத்திலையும் சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்க, அந்த வார்த்தைகளை எல்லாம் விட்டு தள்ளிடுங்க, விட்டு தள்ளிடுங்க. மனுஷன் அப்படித்தான் பேசுவான், இதையும் பேசுவான், இதுக்கு அந்த பக்கமும் பேசுவான். நீங்க அதை மறந்து உங்க இருதயத்தை விட்டு எடுத்து தள்ளி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை சீக்கிரம் செய்வா, சீக்கிரம் செய்வா. ஹல்லேலூயா. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. பஞ்சதன் இயேசோ வலையில் விழாதே, பஞ்சகன் வீசோ வலையில் விழாதே, பயம் உன்னை பாதுகாப்பாரே, பஞ்சகாயம் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, இருக்கையில் கலந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் கலந்து விடாதே. கஷ்டங்கள் வருங்கா களிப்பாக எண்ணு, கஷ்டங்கள் வருங்கா
கணிப்பாக எண்ணு இஷ்டமுடன் ஜபம் என் நேரம் பண்ணு, இஷ்டமுடன் ஜபம் என் நேரம் பண்ணு. நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, சோர்ந்து போன உள்ளங்கள் கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார், பயப்படாதிருப்பீர்களாக. இருக்கையில் தளர்ந்து விடாதே, செய்ததும் சொன்னதும் இல்லென்று மாறுப்பா, செய்யாததும் சொல்லாததும் ஆமென்று உரைப்பா, செய்ததும் சொன்னதும் இல்லென்று மாறுப்பா, செய்யாதும் சொல்லாததும் ஆமென்று உரைப்பா. பொயிலும் போரட்டிலும் புதைந்தது உலகம், பொயிலும் போரட்டிலும் புதைந்தது உலகம், மெய்யுடையான் இயேசு இது வைபாரம், மெய்யுடையான் இயேசு இது வைபாரம். நெஞ்சமே வீணா நீங்க செய்ததையும் சொன்னதையும் இல்லைன்னு மறுப்பார்கள், நீங்க செய்யாததையும் சொல்லாததையும் செய்தாய் சொன்னாய் என்று சாதிப்பார்கள். பொய்யிலே உலகம் புதைந்து கிடக்கிறது, நீ அதையெல்லாம் இயேசு பாதத்தில் வச்சிட்டு இந்த இயேசுவின் மேல் நம்பிக்கையாகிறது. இயேசு உனக்கு விடுதலை தருவா, இயேசு உனக்கு மகாபெரிய ஜெயத்தை கொண்டு வருவா. பலர் பேசின வார்த்தைகள் உள்ளத்தில் குடியிருக்க விடாமல் இன்று இயேசுவின் பாதத்தில் அதை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவருடைய செவிகள் அதை கேட்டது, நீங்கள் அதை சுமந்து திரிய தேவையில்லை. என் ஆண்டவரே, அவை பேசின வார்த்தையை நீங்க கேட்டீங்கப்பா, அவ பேசின வார்த்தையை நீங்க கேட்டீங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கான காரியத்தை செய்யப்பான்னு சொல்லி அப்படியே கர்த்தருடைய கையில கொடுங்க. கர்த்தர் உனக்காக வைத்திருப்பதை வாசல் திறக்கிற நேரம் சமீபித்து வந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில சில திருத்தங்களை தான் கர்த்தர் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். இசாக்கை போல ஒரு சமாதான புருஷனாக நீங்க எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க சாயலை கிறிஸ்துவின் சாயலாய் உருவாக்குவதுதான் கர்த்தருக்கு பெரிய வேலை. அதோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம். அதனால இன்றைக்கு கர்த்தருடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்க. இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனா இதனூடாக உன்னை சமாதானத்தின் வழியில் நடத்த கர்த்தர் விரும்புகிறார். உன் உள்ளத்தில் சமாதானத்தை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். சமாதான புருஷனாக சமாதானத்தின் பாத்திரமாக உன் வாழ்க்கை எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உத்தம சாட்சியாக வாழ்க்கையிலே விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க அலுவலகத்துல சரி, உங்க வேலை பார்க்கிற இடத்துல யாருக்கட்டும், படிக்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல சமாதான புருஷனா இருக்கும்படி, சமாதான பாத்திரமா இருக்கும்படி இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஈசாக்கின் கிணறுகள் நமக்கு சொல்லுகிற சாட்சி அதுதான். மகனே, மகளே, சண்டையை விட்டு, வாக்குவாதத்தை விட்டு, தேவ பிள்ளையே நீ வாய்க்குவாய் சண்டைக்கு போகாத, அவன் பேசுனா நானும் பேசுவேன்னு சொல்லாத, உனக்காய் கர்த்தர் பேசும்படி இடம் கொடு. ரபாலா காத்தாரா ஷிபாலா துனா தாராஷா ஓ ரபாலா காத்துரா ஷிபாலா துனாரியாலா பகவனமாஷாலா. உன் வாயை நீ அடைக்கு வரை உன் கர்த்தர் உனக்காய் பேச முடியாது. இன்னைக்கு உன் வாயை அடைத்து விடு. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வாயை திறப்பேன், இனி அங்க பேச மாட்டேன், அங்க சண்டை போட மாட்டேன், அங்க ஆர்கியூ பண்ண மாட்டேன். சொல்லி பார்த்தேன், விட்டுட்டேன் அப்பா, உங்க பாதத்துல வச்சுட்டேன். உண்மையா ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. நீங்க எப்ப வாயை அடைக்கிறீங்களோ கர்த்தருடைய வாய் உங்களுக்காய் திறக்கும். கர்த்தர் பேசும்பொழுது அவன் நின்றே ஆகணும். கர்த்தர் கொடுன்னு சொன்ன அவன் கொடுத்தே ஆகணும். அவன் கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். லாபான் போய் பேசினா என் தாசனாகி யாக்கோபுக்கு நீ ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. யாக்கோபு சண்டை பிடிக்க போகல, மாமா ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்கன்னு வாக்குவாதம் பண்ண போகல, அமைதியா விட்டுட்டு ஓடி போனா. ஆனா அந்த வாய் பேசாத யாக்கோபுக்காய் கர்த்தர் லாபான சந்திச்சு பேசினார்.
நீ என் பிள்ளைக்கு விரோதமா ஒன்னும் செய்யக்கூடாது என்று கண்டித்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம். அந்த லாபான் யாரு? நம்ம ஆண்டவர் போய் பேசுற அளவில் அவன் யாரு? ஆனா இந்த யாக்கோபுக்காக அவன்கிட்ட கூட பேச ஆண்டவர் தயங்கல. அல்லேலூயா. தேவன் உனக்காக பேசுவார். உங்க வாய அடைக்கணும், அப்பதான் கர்த்தர் பேசுவார். உங்க கிரிய நிறுத்துங்க, கர்த்தருடைய கிரிய ஆரம்பமாகும். உங்க கிரிய நிறுத்துங்க, கர்த்தருடைய கிரிய ஆரம்பமாகும். சும்மா வக்கீல பார்த்து பார்த்து, சும்மா ஸ்டேஷன்ல போய் போய், சும்மா அவரை பார்த்து இவரை பார்த்து, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை உங்களுக்காக ஆரம்பமாகும். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் இப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் நல்ல தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க? உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இப்படி வாழ வேண்டியவன் அல்ல நீ, இப்படி வாழ வேண்டியவள் அல்ல நீ. உனக்கு கர்த்தர் பெரிய ஒரு பாதையை வச்சிருக்கிறார், ஒரு மேன்மையான பாதையை வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஈசாக்கு போல ஒரு சமாதான பாத்திரமா மாறணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் ரெக்கபோத் சமீபமா இருக்கிறது. ஒரு கட்டுகளிலிருந்து விடுதலை உனக்கு சமீபித்திருக்கிறது. கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறார். கர்த்தர் சங்கிலிகளை அறுக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இன்று உன் உள்ளத்தின் மாறுதலை கண்டு உனக்காக அவருடைய வலதுகரம் உயர்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். ரபாலா காத்தாரா ஷிபாலா துனார் யாத்தாரா ஷாலபா ஓ ரிகபாலா துராபாலா பௌஷாந்தலா. விடுதலை, 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை. யார் யார் பிரச்சனைக்குள்ளே கட்டப்பட்டிருக்காங்களோ, யார் யார் கஷ்டங்களுக்குள்ளே மனித போராட்டங்களுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, இந்த ஜெப வேளையில் இந்த செய்திக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். உராபாலா பக்கா துரா ஷினா ஹத்துரா பௌதலா தீனா லிபா லபா கபால் அரா துரா ஷத்தலா. எஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய விடுதலை உங்களுக்கு தருகிறார். விசுவாசத்தோடு சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் உன்னோட சமாதானம் பண்ணும்படி வருவார்கள். உன் சத்துருக்கள் உன்னோட சமாதானம் ஆவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை துரத்தினவை உன்னை தேடி வருவாக. ஆமென். உன்னை கஷ்டப்படுத்தினவன் மன்னிப்பு கேட்பாக. உன்னோடு உடன்படிக்கை பண்ண வருவாக. உன்னை குறித்த ஒரு பயத்தை தேவன் அவன் உள்ளத்தில் தருவா. உன்னை குறித்த ஒரு பயத்தை தேவன் தரும் பொழுது அவன் அடங்குவான், அவன் அமைதிப்படுவான். ஓ சமாதானத்தை தாரோ, விடுதலையை தாரோ, ஜெயத்தை தாரும் அப்பா, ஜெயத்தை தாரும் அப்பா. இது ஒரு நிரந்தர ஜெயமாய் மாறட்டும் ஐயா, இது ஒரு நிரந்தர ஜெயமாய் மாறட்டும் ஐயா. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஒரு ஜெயமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. ஒரு காரியத்துக்காய் கூட ஜெபித்து இன்றைய கூட்டத்தை நான் நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுத்தார் ஈசாக்குக்கு. இன்று உனக்கு உன்னை வாழ வைக்க ஜீவ தண்ணீரை உனக்கு ஆசீர்வாதமாய் ஊற்ற விரும்புகிறார். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயும் என்று சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆவியை குறித்து தேவன் அப்படி சொன்னார். ஈசாக்குக்கு ரெகபோத்தையும் பெயர் சபாவையும் கொடுத்தவர் உனக்கு விடுதலைக்காக, உனக்கு ஜெயத்துக்காக தமது ஆவியை உன் உள்ளத்தில் ஊற்ற விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவன் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள்.
இந்த ராத்திரி இந்த கூட்டத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் இதுவரைக்கும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இப்பொழுது வாஞ்சையோடு வாய் திறந்து கேளுங்க, இயேசுவே உமது பரிசுத்த ஆவி எனக்கு தாரோ. சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. யார் அபிஷேகம் வரலையோ இந்த நேரத்தில், இயேசுவே உமது பரிசுத்த ஆவி எனக்கு தாரோ, உமது பரிசுத்த ஆவிய எனக்கு தாரோ, அப்படியே சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லு, வாஞ்சையா சொல்லுங்க. இன்றைக்கு ஜீவ தண்ணீரை உங்கள் மேல் தாராளமாய் கர்த்தர் ஊற்றுகிறார், கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமே. அப்படி ஜெபித்து கேட்ட பிள்ளைகள் இப்பொழுது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ஓ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்குகிறார், உன்னை நிரப்புகிறார். ரிசீவ் ரபபா ரகது ராஷிபலா ஓ லபகது ராதிரபா லபகதுலா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், தேவனுடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள். தாகம் தீர்க்கப்படு, தாகம் தீர்க்கப்படு, நிரப்பப்படு, நிரப்பப்படு. ஃபில் ஃபில் பி ஃபில் ரிகபா பா 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 உலபதல கதுர மௌஷதல ரிபல முகபல துரபல முகபௌரியா. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிற வேளையில கர்த்தர் உனக்கு தருகிற அந்நிய பாஷைகளை பேசு பேசு பேசு. ஆமே. உன்னிலிருந்து ஜீவ ஊற்று ஊறி பாய்ந்து வரும், உன்னிலிருந்து ஜீவ ஊற்றாகிய தேவ ஆவி ஆமே பாய்ந்து வருவா. ஸ்ரீ பல புரபல பர கதுல ஸ்ரீதல உரபல முகபல பா. வாலிப தம்பி நீ பெற்றுக்கொள்ள முடியும், வாலிப தங்கச்சி நீ பெற்றுக்கொள்ள முடியும். சிறுபிள்ளையே உன்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ ரபலா துரா துல் அரியால பக்கபலா ஷிபலா துரா தீனா சத்தலா. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வல்லமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. பரிசுத்தாவி எங்கள் மேல் ஊற்றப்படுவாராக, பரிசுத்தாவி எங்கள் உள்ளங்களை நிரப்புவாராக. அவர் இதுவரை பெற்றுக்கொள்ளாத சகோதரர்கள் இயேசுவை நாமத்தில் receive the Holy Ghost. பெற்றுக்கொள்ளுங்க. சிக்கல துரா ஹத்துரா மௌதலா நிபிலி பிலிபி கபல துரா மௌதரா ஷந்துரா துரா மௌதராந்தலா ஓ ரிப கபல அஷல மௌரி அந்தலா ஷிமன மௌதலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்றத்தின் வல்லமை, பாவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, பாவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா இயேசுவே. யார் யார் இன்னும் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளலையோ இந்த இரவு வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளை நரம்புங்கப்பா. எங்களுக்கு உமது ஜீவ தண்ணீர் வேண்டும் அப்பா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்காய், நித்திய வாழ்வுக்கு ஆதாரமான அந்த ஜீவ தண்ணீரை எங்களுக்கு தாரு மாட்டவரே. வீடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுதீடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. அம்மை பாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. எஸ் எஸ் திறக்கப்படுவதாக. Plus 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 bala 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 rikadala rakara sala vadaruva kattugal odayittu kattugal odayittu aavila undana kattugal odayittu abhishekam petta pillaigal indru varalodu elappattu indru vallamayodu elappattu kalugulai pole indru valana vaithu shaktigalai adithu kristuvukkai saachigalai elappattu aavila narambi jebikkumbodhu arpudangal nadakkattu arpudangal nadakkattu sa
சரீரத்தில் நோய்கள் புறப்பட்டு ஓடட்டும், பிசாசு கிரியைகள் ஓடட்டும். சபலாலிகா சந்தலா, எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஜெபிக்க முடியாத கட்டு உடைக்கப்படட்டும். பாட முடியாத கட்டு உடைக்கப்படட்டும். ஆராதிக்க முடியாத கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். வசனம் தியானிக்க முடியாத கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல முடியாத கட்டுகள் உடைக்கப்படட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபைகள் ஒவ்வொருவரை 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 நிரப்புகம்மா. சபல பரபதுர பதுரபல கபலப உரபதல கதுர பௌதர சந்தர துர பௌதரியா ஒரு பல கபல சல பௌரியந்தல திவால பல கபல சந்தனா. எஸ் லார்ட், சேர்த்தின் அபிஷேகம், விடுதலையின் அபிஷேகம், சமாதானத்தின் அபிஷேகம். ரபாபிகதல ரதன சந்துர உரபல கபல துர பல கபல சலப திவால பல பௌதர சந்துர துர பௌசலப. விசாசு ஓடி போகட்டும், காசில் கோட்டைகள் உடைக்கப்பட்டு போகட்டும். ஆப்பே ஆப்பே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். ஓ எரிகோ கோட்டைகள் உடைந்து போகட்டும். விடுதலை 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 விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஒரு அப்பால் அறிக்கா திரா சந்தலா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen, amen. எல்லார் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். பாஸ்டர் சுனில் அவர்கள் திருப்பத்தூர் ஜெபம் பண்ணுவார்கள். கண்களை முடிச்சு வைக்கலாம். ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பண்டிகையின் இந்த மாலை நேரத்திலே ஈசாக்கின் நான்கு துறவுகளை குறித்து எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாழ்வாதாரத்தை குறித்து ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து சில ரகசியங்களை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தீர்க்க தரிசனமாய் அமைந்தது, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இது ஆவியிலே சிந்தித்து ஆண்டவரே வாழ்க்கையில விடுதலையும் சமாதானத்தையும் ஜெய ஜீயும் செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தொடர்ந்து நாளை தினத்தில் நடக்கிற பொது ஆராதனையிலும் கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. செய்தி கொடுத்ததான ஆண்டவர் தலைமை போதகரையும் கர்த்தர் இன்னும் கரத்தில் எடுத்து ஆண்டவரே இரட்டிப்பான வல்லமையால் நிரப்பி அபிஷேகம் பண்ணி நாளை தினத்திலே ஆண்டவர் அக்னி ஜுவாலையை கர்த்தர் மாற்றுவீராக. தொடர்ந்து உமது கிரிகளை இந்த இடத்துல வருகிறவர்கள் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. வந்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் தொடர்ந்து மகிமை படும். எல்லா துதிகண மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நம்மோடும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும் தேவதாசரோடும்